ஆராதிக்க கர்த்தர் நமக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறாரே ஹalleluya எத்தனை பெரிய பாக்கியம் அவருடைய நாமத்தினாலே எல்லாரையும் நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம் கர்த்தர் நமக்கு நல்லவராகவே இருக்கிறார் ஒவ்வொரு நாளும் தாவீது சொல்லுகிறது போலவே நாமம் சொல்ல முடியும் கர்த்தர் எனக்கு நல்லவராகவே இருக்கிறார் ஹalleluya அவர் எனக்கு போதுமானவராய் இருக்கிறார் ஆறு மாதங்களை கிருபையாய் கடக்க வைத்தாரே இந்த ஏழாவது மாதத்திலே கூட கர்த்தர் எனக்கு போதுமானவராய் இருப்பார் ஹalleluya ஆறு மாதம் நடத்தினார் ஏழாவது மாதமும் அவர் என்னை நிச்சயமாய் நடத்துவார் என்று கர்த்தருடைய நாமத்தினாலே நாம் அறிக்கை செய்து விசுவாசமா இந்த புதிய மாதத்துக்குள்ளாக நாங்க போக போறோம் எல்லாரும் இருக்கிற இடங்களில கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நம்ம பார்க்கலாம் கர்த்தர் நமக்கு நல்லவராய் இருந்திருக்கிறார் ஹalleluya கர்த்தர் நமக்கு போதுமானவராய் இருக்கிறார் அவர் பரிசுத்தரும் நித்தியரும் அதிசயங்களை செய்கிறவருமாய் இருக்கிறார் ஹalleluya பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே இந்த காலை வேளையில் ஆண்டவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா ஆண்டவரே நீர் செய்த கிருபைகள் ஏராளம் ஆண்டவரே அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆறு மாதங்கள் கிருபையாய் கர்த்தர் காத்திர ஆண்டவரே ஆறு மாதங்கள் ஆண்டவரே எத்தனையோ சூழ்நிலைகள் வந்த போதிலும் நீரோ மாறாதவராய் இருந்தீரப்பா தூக்கி எடுத்தீர் ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ராஜா அப்பா உமக்கு நன்றி 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 ஆண்டவரே அப்பா கிருபைகளுக்கு நன்றி செலுத்தி ஆண்டவரே இந்த ஏழாவது மாதத்திலே கூட கர்த்தர் எங்களை கொண்டு வந்திருக்கிறீரே அந்த கிருபைக்காக நன்றி அப்பா இந்த புதிய மாதத்திலும் ஆண்டவரே ஒவ்வொரு அடியிலும் ஆண்டவரே நீர் எங்களோடு கூட இருங்கப்பா ஆண்டவரே உம்முடைய கரம் எங்களை நடத்தட்டும் சுவாமி ஆண்டவரே இந்த ஆராதனையில கூட ஆண்டவரே நீர் மகிமைப்படுவீராக நீர் உயர்த்தப்படுவீராக ஆண்டவரே உமக்கே எல்லா துதி எல்லா கனம் எல்லா பிரஸ்தாபம் புகழ்ச்சி உமக்கு மட்டுமே ஆண்டவரே உம்மை மாத்திரம் உயர்த்தும்படி உமை மாத்திரம் ஆண்டவரே நாங்கள் பிரஸ்தாபம் பண்ணும்படியாய் நாங்கள் கூடி வந்திருக்கிறோம் கர்த்தர் எங்கள் ஆராதனையிலே பிரியப்படுவீராக ராஜா ஆண்டவரே எங்கள் ஆராதனை தகப்பனுக்கு உகந்ததா இருக்கட்டும் என் ஆண்டவர் பிரியப்படுகிற ஒரு ஆராதனையாய் அப்பா ஆண்டவரே நாங்கள் உம்மை ஆவியோடும் உண்மையோடும் கருத்தோடும் பாட நீர் எங்களுக்கு கிருபை செய்யுங்கப்பா ஆண்டவரே உம்முடைய வசனத்தை கொண்டு எங்களோடு கூட பேசுங்க ஆண்டவரே உம்முடைய வசனம் ஆண்டவரே எங்களை பரிசுத்தப்படுத்தி எங்களை பலப்படுத்தி ஆண்டவரே அனுப்பட்டும்பா ஆண்டவரே அப்பா ஆராதனையில நீரே ராஜரீகம் பண்ணுங்கப்பா ஆராதனையில பரிசுத்த ஆவியானவரே ஆளுகை செய்வீராக ராஜா ஆண்டவரே நீர் முழுமையான ஆளுகையை உம்முடைய கரத்தில் நாங்கள் விட்டு கொடுக்கிறோம் அப்பா ஆண்டவரே we give ourselves oh father god as an acceptable sacrifice unto you oh lord god not our ways oh father god let your ways your will be done in this place oh father god let you alone be glorified in our praises oh father god let you alone be exalted in our praises அப்பா ஆண்டவரே நீர் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே ஆமென் 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 ஹல்லேலூயா எல்லாரும் எழுந்து நிக்கலாமா கர்த்தரை நாம் ஆராதிக்க போகிறோம் கர்த்தருடைய வசனம் இப்படியாய் சொல்லுகிறது நாம் நிர்மூலம் ஆகாமல் இருப்பது அவருடைய கிருபை அவருடைய கிருபைகளுக்கு முடிவே இல்லையாம் ஹாலேலூயா அவைகள் காலைதோறும் புதிதா இருக்கிறது ஹாலேலூயா அவருடைய உண்மை பெரிதா இருக்கிறது கர்த்தர் என் பங்கு என்று என் ஆத்மா சொல்லும் ஆகையால் அவரிடத்தில் நம்பிக்கையாய் நம்பிக்கையாய் இருப்பேன் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு கர்த்தர் நல்லவராக இருக்கிறார் ஹாலேலூயா எப்படி இருக்கிறாரா கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு அவர் நல்லவராக இருக்கிறாரா ஹாலேலூயா இன்னும் இந்த சின்ன பிள்ளைங்க தூங்கும் போது கொசு கடிச்சா அந்த பிள்ளைகளுக்கு அநேக நேரம் தெரியாது ஆனா அதை கண் விழித்து பார்த்து கொண்டிருக்கிற அந்த தாய்க்கு தெரியும் அதே போலதான் நாம கூட அநேக ஆபத்துகள் அநேக நாச மோசங்கள் அநேக குழிகள் அநேக கட்டுகள் அநேக அந்தகார கிரியைகள் நமக்கு விரோதமா இருந்தது ஆனா அது அப்படி ஒன்று இருந்ததுன்னு கூட தெரியாதபடிக்கு கர்த்தர் நம்மை பாதுகாத்தாரா ஏன் தெரியுமா இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை ஹாலேலூயா ஏன் அவர் அப்படி பார்த்து கொண்டிருக்கிறார் அவரும் தூங்கலாம்ல அவருக்கு தெரியும் அவர் தூங்கினா நாம முழிக்கவே முடியாது இல்லையா நான் முழிக்கணும் நான் வாழணும் நான் நல்லா இருக்கணும் நான் ஆசீர்வாதமா இருக்கணும் என்று சொல்லி ஒருவர் உறங்காமல் தூங்காமல் பார்த்து கொண்டிருக்கிறாரே அவர் எத்தனை பெரிய அன்பு நம்ம யாருங்க அப்படி நேசிக்க முடியும் ஒருவரும் அப்படி நேசிக்கவே முடியாது அவரை போல நேசிக்க இந்த உலகத்துல ஒருவரும் இல்லை அவரை போல புரிந்து கொள்ள ஒருவரும் இல்லை ஹல்லேலூயா தாவீது சொன்னபடியே அப்பா உம்முடைய கிருபைகள் எனக்கு போதும் ஆண்டவரே உம்முடைய கிருபைகள் அது சதா காலமும் இருக்கிறது அது என்றென்றுமா இருக்கிறது என்று சொல்லி எல்லாரும் நம்ம விட்டு கொடுத்து கர்த்தரை ஆராதி
ஆராதிக்க போறோம் யாரும் சும்மா இருக்க கூடாது நான் சொல்றதுனால இல்ல எனக்கு கர்த்தர் நல்லவராய் இருந்திருக்கிறாரே 6 மாதங்கள் என்னை நடத்தினாரே சோர்ந்து போன நேரங்களிலே என்னை தூக்கி எடுத்தாரே நான் சுகவீனமாய் இருந்தபோது எனக்கு சுகத்தை கொடுத்தாரே எனக்கு பலத்தை கொடுத்தாரே ஆரோக்கியத்தை கொடுத்தாரே என் குறைவுகளிலே அவர் எனக்கு நிறைவாய் வந்தாரே இத்தனை நன்மை செய்தவரே நான் சும்மா எப்படி இருக்க முடியும் என்னை விட்டு கொடுத்து கர்த்தரை ஆராதிப்பேன் என்று சொல்லி எல்லாரும் சந்தோஷமாய் கர்த்தரை ஆராதிக்கலாம் கர்த்தரை ஆடி பாடி மகிழ்ந்து அவருக்கு ஆராதனை செலுத்துவோம் தேவ கிருபை என்றும் உள்ளது அவர் கிருபை என்றும் உள்ளது அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றால் பரிபோம் அவரை போற்றி போற்றி திருபை என்று உள்ளதே அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றால் பரிபோம் நெருக்கப்பட்டும் மடிந்திராமல் கர்த்தராம் நம்மை காத்ததாலே நெருக்கப்பட்டும் மடிந்திராமல் கர்த்தராம் நம்மை காத்ததாலே எல்லாரும் சொல்லுவோம் அவர் நல்லவர் ஓ ஹல்லேலூயா அவர் நல்லவர் அவர் நல்லவர் அவர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளதே தேவ கிருபை கிருபை என்றும் உள்ளதே அவர் கிருபை என்றும் உள்ளதே அவரை போற்றி துதித்து பாடி அத்தீனி சோதனை பற்றிக்க வந்தும் முச்செடி தந்து தோன்றிய தேவன் பாதுகாத்தாரே அவர் நல்லவர் அவர் கிருபை பாதுகாத்தார் அல்லவா எல்லாரும் சந்தோஷமாய் காத்தாரே அவர் நல்லவர் அவர் மறுபடியுமாய் பாதுகாத்தாரே பாதுகாத்தாரே எல்லாரும் கரங்களை உயர்த்தி அவர் கிருபை மறுபடியுமாய் பாதுகாத்தாரே பாதுகாத்தாரே அவர் அவர் கிருபை என்றும் உள்ளாரே தேவ கிருபை அவர் கிருபை என்றும் உள்ளாரே அவர் கிருபை என்றும் உள்ளாரே ஹல்லேலூயா அவரை போற்றி துதித்து பாடி ஹல்லேலூயா என்றால் பரிபோம் அவரை போற்றி போற்றி துதித்து பாடி ஹல்லேலூயா என்றால் பரிபோம் கடந்த நாட்களிலே அப்படிப்பட்ட சூழ்நிலை வந்த பொழுது கர்த்தர் எழுந்தருளினார் அவர் கிருபை என்று உள்ளதே நன்றி அப்பா ஓ நன்றி உள்ள இருதயத்தோடு கூட அவர் கிருபை என்று உள்ளதே தேவ கிருபை என்று உள்ளதே அவர் கிருபை என்று உள்ளதே அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றால் பரிபோம் அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றால் பரிபோம் காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தும்
ஒளியாய் காரிரள் போன்ற கஷ்டங்கள் வந்து பாதையில் அவர் வந்தாரே பாதையில் ஒளியாய் என்னை நடத்தினார் அவர் நல்லவர் அவர் கிருபை நடத்தினாரே நன்றியுள்ள இருதயத்தோடு கூட நடத்தினார் அவர் நல்லவர் அவர் கிருபை என்று உள்ளதே கிருபை என்று உள்ளதே ஆமென் அவர் கிருபை என்று உள்ளதே அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா எல்லாரும் சேர்ந்து கர்த்தரை ஆராதிக்கலாம் அவரை போற்றி ஒருவரும் சும்மா இருக்க கூடாது ஓ கர்த்தரை ஆராதித்து மகிமை படுத்துவோம் போதாது 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 ஆறு மாதங்கள்
எப்பவோ நம்ம எல்லாம் மறைந்து போயிருந்திருக்கலாம். பிசாசு நம்மளை அப்படியே ஊதி போட்டணும்னு சொல்லி எல்லா சூழ்நிலையிலையும் நம்மை சுற்றி நெருக்கி கொண்டிருக்கிறான். ஒரு நிமிஷம் ஆண்டவர் நம்முடைய நம்ம மேல இருந்து அவர் கண்ணை எடுத்தா நம்ம எப்பவோ நிர்மூலமாயிருப்போம். நம்ம நிர்மூலம் ஆகிறதுக்கு பெரிய காரியம் வேணாம். மனுஷனுடைய வாழ்க்கை ரொம்ப அற்பமானது, ரொம்ப சாதாரணமானது. அந்த வாழ்க்கையை ஊதி போட நிர்மூலமாக்க எளிதில் முடியும். ஆனால் அவருடைய கண்கள் நம்ம மேல இருந்ததுனால தான் நாம் இன்னைக்கு நிர்மூலம் ஆகாமல் இருக்கிறோம். எத்தனையோ சூழ்நிலைகள் இந்த பாடலை நம்ம பாடினது போல நம்ம மடிந்து போய் விடுவோம், நாம நிர்மூலம் ஆகி விடுவோம் அப்படின்னு சொல்லி பிசாசு நம்மை தள்ளி போட்டான். ஆனா கர்த்தரோ எனக்கு ஆதரவா இருந்தார். நான் அழிந்து போய் விடுவேன், என்னை நொறுக்கி போட்டு விட வேண்டும் என்று சொல்லி அநேக காரியங்களை பிசாசு கொண்டு வந்தான். ஆனால் கர்த்தரோ எனக்கு ஆதரவா இருந்தார், கர்த்தரோ என்னை பாதுகாத்து கொண்டார், என்னை தூக்கி சுமந்தாரே. அநேக நேரங்களிலே அநேக காலங்களை நான் எப்படி கடந்தேன் என்று சொல்லி எனக்கு தெரியாது. ஏனென்றால் அவர் என்னை சுமந்து வந்தார், அவர் என்னை தூக்கி சுமந்தாரே, அவர் என்னை தோளின் மேல் சுமந்து கொண்டாரே. மத்தவங்க கொஞ்ச நேரம் வச்சுக்கிட்டோம் கூட ஆண்டவரை விடவே இல்லை. அவரே சுமந்தார், அவரே தூக்கி கொண்டு வந்தார். அநேக நேரங்களிலே அவர் எனக்கு நல்ல தகப்பனாய் இருந்தார். அதற்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லலாம். ஆண்டவரே நீர் எனக்கு நல்ல தகப்பனாய் இருந்தீங்கப்பா. ஆண்டவரே நானே அறியாத அநேக நேரங்களிலே நீர் எனக்கு போதுமானவராய் இருந்திருப்பா. அநேக சூழ்நிலைகள், அநேக வேதனைகள், அநேக பாரங்கள், கலக்கங்கள், பயங்கள் வந்தது. ஆனால் நீரோ என்னை கைவிடவே இல்லை. நீங்க என்னை கைவிடவே இல்லைப்பா. நீங்க என்னை மறக்கவே இல்லை. ஆண்டவரே நீர் என் நினைவாகவே இருந்தீர். தொடர்ந்து கர்த்தரை ஆராதித்து மகிமைப்படுத்துவோம். அப்படி ஆராதிப்போம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எல்லாரும் அல்லேலூயா. நாம் இங்கு வந்திருப்பதுன்னு ஒரே நோக்கம், சர்வ வல்லமையுள்ள தேவனை ஆராதிக்க. ஆமீன். எத்தனை பேர் அல்லேலூயா? ஆண்டவரை ஆராதிக்க நான் இங்கே வந்திருக்கிறேன். ஆமீன். அல்லேலூயா. நான் வந்ததின் நோக்கம் ஒன்று தான். அல்லேலூயா. என் துதியை, என் நன்றி பலியை, என் ஸ்தோத்திர பலிகளை அல்லேலூயா கர்த்தருடைய சமூகத்தில் ஏறெடுக்க. நான் அடிக்கடி சொல்லுவேன், நேற்று கூட நான் சொன்ன ஒரு காரியம், ஆண்டவருடைய சமூகத்திற்கு நாம் வந்தால், அல்லேலூயா கர்த்தருடைய சமூகத்திற்கு நாம் வந்தால், அல்லேலூயா ஒரு காரியத்தை காணிக்கையை கூட கொண்டு வர மறந்துடலாம். ஆண்டவருக்குரிய துதி நன்றி பலியை செலுத்த கொண்டு வர மறந்துவிட ஒரு நாளும் கூடாது. ஆமீன். அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டு காலத்தில் சபைக்கு போகணுன்னாலே ஏதாச்சும் ஒரு பலியை கொண்டு போவாங்க. அது ஆட்டுக்கடாவாக இருக்கலாம், இல்லை புறா குஞ்சாக இருக்கலாம். ஏதாச்சும் ஒரு பலியை கொண்டு போகாமல் என்ன பண்ண மாட்டாங்க. அது மேண்டேட்டரி. வெறும் கையாக என்ன பண்ண முடியாது. ஆமாம், ஆண்டவருடைய சமூகத்துக்கு போகவே முடியாது. அது வந்து கட்டாயமாக செய்யப்பட வேண்டியது. புதிய உடன்படிக்கையில் ஒன்று நீங்கள் கொண்டு வரணும், துதி பலியை. அதனால் ஆணுடைய சமூகத்தில் வந்தால் துதி பலி, ஸ்தோத்திர பலி, நன்றி பலியை ஏறெடுக்காமல் சர்ச்சை விட்டு போகக்கூடாது. அல்லேலூயா. இது மேண்டேட்ரி. ஆமீன். புதிய உடன்படிக்கையில் கர்த்தரை ஆராதிப்பது மேண்டேட்ரி. ஆமீன். அல்லேலூயா. எப்படி பழைய ஏற்பாட்டில் பலி செலுத்தாமல் நம்ம என்ன பண்ண முடியாது, அவருடைய சமூகத்திற்கு செல்ல முடியாது. புதிய ஏற்பாட்டில் கர்த்தரை ஆராதிக்காமல் யாரும் அமைதியாக இருக்கக்கூடாது. எல்லாம் வாய்களை திறந்து புதிய மாதம். அல்லேலூயா. ஆறு மாதங்க. அல்லேலூயா. இந்த வருடத்தின் ஆறு மாதங்களை கர்த்தர் கடக்க செய்தார். எத்தனை பேருக்கு சந்தோஷம்? ஒரு நன்றி சொல்லுவீங்களா? ஒரு ஆமீன் சொல்லுங்க. அப்பா, என் கர்த்தர் ரொம்ப நல்லவராக இருந்திருக்கிறார். ஆமீன். அவர் எனக்கு ரொம்ப நல்லவராகவே இருந்திருக்கிறார். அல்லேலூயா. ப்ரைஸ் தி லார்ட். நன்றி அப்பா. உம்மை துதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே நீர் உயர்ந்தவர் அப்பா. அல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அவர்களோ முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். ஆமீன். எத்தனை பேர் அப்படி தைரியமாக சொல்ல முடியும்? என் கூட சேர்ந்து அல்லேலூயா. அவர்களோ முறிந்து விழுந்தார்கள், கர்த்தரை நம்பின ஜனமோ நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். இந்த ஏழாவது மாசத்தில் அல்லேலூயா தைரியமாய் ஒரு கன்ஃபஷன், தைரியமாய் ஒரு டிக்ளரேஷன். ஆமீன். கர்த்தரை நம்பாத ஜனங்கள் ஆரம்பம் வேற மாதிரி தான் இருந்துச்சு, ஆனால் அவரை நம்பினதுனால நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். அல்லேலூயா. ப்ரைஸ். அப்படி ஆராதிங்க. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே இந்த புதிய மாதத்திற்காக நன்றி. எத்தனை பேர் சொல்றீங்க? இந்த முதலாவது ஞாயிற்றுக்கிழமையில நம் பாதங்களை கர்த்தர் நிறுத்தி இருக்கிறாரே, எத்தனை பேர் நன்றி சொல்லுவீங்க? நன்றி, நன்றி அப்பா, நன்றி. கர்த்தாவே உம்மை துதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே ஆறு மாதங்கள் ஆண்டவரே கண்ணின் மணியை போல ஆண்டவரே கிருபையாய் பாதுகாத்தீங்களேப்பா. நன்றி. நீர் எங்களுக்கு நல்லவராகவே இருக்கிறீர் ஆண்டவரே. ஆண்டவரே இந்த வருடத்தின் ஆண்டவரே இரண்டாவது பகுதிக்குள்ளாய் அடியெடுத்து வைக்க தேவரீர் தந்த கிருபைகளுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே இன்னும் நீர் வைத்திருக்கிற ஆண்டவரே பெஸ்ட்டு
greater blessings kaga thank you nu solunga amen 6 maadhangal unna paathina vara pora 6 maadhangal edirpaarpu konjam koodatum unga viswasa alavu innum kuda konjam koodatum aandavare best is in store for me hallelujah the greater things in store for me hallelujah adutha ye varugindra 6 maadhangal poorthi aagada aneka kaaryangalai kathar poorthi aakkuvaraga or amen sathama hallelujah nandri aandavare mai thudikkirom appa thank you jesus nandri endra or vaarthaya சரியா பொருத்தணும் அப்படினா சரியா செலுத்தணும் அப்படினா அது ஆண்டவருக்கு மட்டும்தான் ஆமென் ஹalleluya अनेक வேளையில இந்த thank youன்ற வார்த்தை நம்ம யூஸ் பண்ணுவோம் அந்த thank youன்ற வேளை அதிகமாய் நாம் சொல்ல வேண்டியது அதிகமாய் அனுதினமும் செய்ய வேண்டியது ஆண்டவருக்கு தான் ஆமென் ஒரு நன்றி பலிகள் ஆண்டவருக்கு நம்ம ஏறெடுக்கணும் எப்படி என்னை கர்த்தர் பாதுகாத்தா இந்த சிக்கல்ல இருந்து நான் எப்படி மீண்டு வருவேன் என்று எனக்கு தெரியாமல இருந்தது ஆனால் கர்த்தரோ எனக்கு ஆதரவா இருந்தார் ஆமென் ஹalleluya இந்த சிக்கல்ல இருந்து நான் எப்படி வருவேனே எனக்கு தெரியல ஆனா கர்த்தர் எனக்கு நன்மை செய்த வந்துட்டீங்க ஆமென் எத்தனை பேர் அப்படி பாக்குறீங்க திரும்பி பாக்குறீங்க எப்படி வருவேன் தெரியல நான் வந்துட்டீங்க ஹalleluya கர்த்தர் உங்களை சுகமாய் வைத்திருக்கிறார் விடுதலையோடு வைத்திருக்கிறார் ஆரோக்கியமாய் வைத்திருக்கிறார் ஆமென் பிரைஸ் தி லார்ட் கையை தான் தட்டுவீங்களா இயேசுப்பாவுக்கு அவருடைய நாமத்தின் மகிமைக்கு அவர் நாம மகிமைப்படட்டுமே நன்றி என்ற வார்த்தைக்கு உரியவரே நம்பி வரும் எவரையும் காப்பவரே ஆமென் ஹalleluya நன்றி என்ற வார்த்தைக்கு உரியவர் யாருங்க யாரு இயேசு கிறிஸ்துவின் நாமமே நன்றி என்ற வார்த்தைக்கு உரிய நாமம் ஹalleluya இயேசுவின் நாமம் என்னோடு கூட இணைந்து பாட போறீங்க சந்தோஷமா பாருங்க சண்டே மீன் செலிபிரேஷன் ஹalleluya ஆண்டவர் ஆராதிக்கணும் யூ ஹேவ் டு செலிபிரேட் தி கிரேஸ் ஆஃப் God உங்க வாழ்க்கையில கிருபையை நீங்க கொண்டாடணும் ஹalleluya அனுதினமும் வorship இருக்கணும்ங்க சர்ச்சில மட்டும் இல்ல ஆனா சர்ச்சுக்கு வரும்போது ஒரு செலிபிரேஷன் மாதிரி இருக்கணும் வorship அனுதினமும் நீங்க வாயில முணுமுணுத்துட்டு ஹalleluya ஸ்தோத்திரம்லாம் சொல்வீங்க ஆனா சர்ச்சுக்கு வரும்போது let it be a celebration of praise ஹalleluya துதியின் கொண்டாட்டமா இருக்கணும் ஆமீன் I mean, Sunday should be like that ஹalleluya இன்று இயேசுவின் நாமத்தை கொண்டாட போறோம் ஹalleluya அவர் நம் வாழ்க்கையில பாராட்டின கிருபைகளை நாம கொண்டாட போறோம் we are going to celebrate the name of Jesus we are going to celebrate the grace of God upon us hallelujah enodu kuda inindha nalla sandoshama unga mugathila siripa paakana nalla kaiya tatti sathama enodu kuda inindhu nandri endra vaarthaikku uriyavar praise the lord hallelujah glory nandri endra vaarthaikku uriyavar நம்பி வரும் எவரையும் காப்பவரே நன்றி என்ற வார்த்தைக்கு உரியவரே நம்பி வரும் எவரையும் காப்பவரே என்னை சுற்றி சுற்றி அரணாக இருப்பவரே பாய்ந்திடும் அம்புகளை தடுப்பவரே சுற்றி சுற்றி அரணாக இருப்பவரே பாய்ந்திடும் அம்புகளை எல்லாரும் சத்தமா நன்றி 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 சொல்வே நன்றி 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 சொல்வே நன்றி 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 சொல்வே நிறைவோடு நடத்திடும் இயேசுவுக்கே நன்றி 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 சொல்வே நன்றி 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 சொல்வே நன்றி 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 சொல்வே ஒரு குறைவின்றி காத்திடும் இயேசுவுக்கே மனதார நன்றி சொல்லுகிறோம் கொஞ்சம் தேடி பஞ்சத்தில் தஞ்சம் வந்த என்னை கோவாசின் வழி நின்று விசாரித்தி கொஞ்சம் தேடி பஞ்சத்தில் தஞ்சம் வந்த என்னை கோவாசின் வழி நின்று விசாரித்தி செட்டை நிழல் என்னை மறைத்ததையா நிறைவான பலன் என்னை நிறைத்ததையா உன் செட்டை நிழல் என்னை மறைத்ததையா நிறைவான பலன் என்னை எவ்ரிபடி டுகெதர் நன்றி 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 சொல்வீங்களா கர்த்தரை உயர்த்தி பாடி மகிமைப்படுத்துவோம் நன்றி சொல்வோம் நன்றி நன்றி அப்பா உம்மை மகிமைப்படுத்துகிறோம் நன்றி 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 சொல்வே நன்றி 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 சொல்வே நன்றி 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 சொல்வே ஒரு குறைவின்றி காத்திடும் இயேசுவுக்கே ஆமென் ஹல்லேலூயா நம் ஹல்லேலூயா உலர்ந்து போன கோலை ஹல்லேலூயா துளிர்க்க செய்ய வல்லமையுள்ள தேவன் ஹல்லேலூயா எவ்ரி ட்ரை ஏரியாஸ் ஹல்லேலூயா
will be, hallelujah, make prosperous. Ninga potta dittathil kandathu aattam en kolil vaattathil naattam konda kootam nee potta dittathil kandathu aattam um kangal en kolai kandathaya துளித்ததையாவர் கண்கள் கண்டதையாம் உம் கோல்கள் என் கோலை கண்டதையாம் துளித்ததையாவர் கண்கள் கண்டதையாம் நன்றி 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 சொல்லி ஆராதிப்போம் நன்றி நன்றி சொல்வே நன்றி 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 சொல்வே நிறைவோடு நடத்திடும் இயேசுவுக்கே நன்றி 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 சொல்வே நன்றி 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 சொல்வே அயராது நன்றி ஒன் மோர் டைம் ஃபினிஷிங் நன்றி 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 அப்பா நன்றி 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 சொல்வே நன்றி 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 சொல்வே நிறைவோடு நடத்திடும் ஒன் மோர் டைம் ஃபினிஷிங் நன்றி செய்த நன்மைகளை நினைத்து நன்றி அப்பா உங்க பாதுகாப்புக்காக நன்றி நீ என்னை போஷித்ததற்காக நன்றி என் கூடவே நீ நிற்பதற்காக நன்றி குறைவின்றி காத்திடும் இயேசுவே அப்படியே கையை தட்டி ஆமே அவரை மகிமைப்படுத்தி உயர்த்துவோம் ஹல்லேலூயா நன்றி என்ற வார்த்தைக்கு உரியவரே நம்பி வரும் எவரையும் காப்பவரே நன்றி என்ற வார்த்தைக்கு உரியவரே நம்பி வரும் எவரையும் காப்பவரே என்னை சுற்றி சுற்றி அரணாக இருப்பவரே பாய்ந்திடும் அம்புகளை தடுப்பவரே சுற்றி சுற்றி அரணாக இருப்பவரே பாய்ந்திடும் அம்புகளை நல்லா சத்தமா கைதடி நன்றி 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 சொல்வே நன்றி 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 சொல்வே நன்றி 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 சொல்வே நிறைவோடு நடத்திடும் இயேசுவே நன்றி 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 சொல்வே ஆராதிப்போம் நன்றி 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 சொல்வே நன்றி 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 சொல்வே ஒரு குறைவின்றி காத்திடும் இயேசுவுக்கே கொஞ்சம் தேடி பஞ்சத்தில் தஞ்சம் வந்த என்னை போவாசி வழி நின்று விசாரித்தேன் கொஞ்சம் தேடி பஞ்சத்தில் தஞ்சம் வந்த ஆமே போவாசி வழி நின்று விசாரித்தேன் உச்சத்தை நிழல் என்னை மறைத்ததையா நிறைவான பலன் என்னை நிறைத்ததையா உச்சத்தை நிழல் என்னை மறைத்ததையா நிறைவான பலன் என்னை நிறைத்ததையா நன்றி 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 சொல்வே நன்றி 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 சொல்வே நன்றி 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 சொல்வே பாடுவோம் நிறைவோடு நடத்திடும் அல்லேலூயா நன்றி நன்றி Praise the Lord. Nandri, Nandri, Nandri Sove. Nandri, Nandri, Nandri Sove. Turai vindri kaathidum Yesuvuke. Nandri endra vaarthaikku uriyavare. Nambi varum evarayum kaappavare. Nandri endra vaarthaikku uriyavare. Nambi varum evarayum kaappavare. என்னை சுற்றி சுற்றி அரணாக இருப்பவரே பாய்ந்திடும் அம்புகளை தடுப்பவரே சுற்றி சுற்றி அரணாக இருப்பவரே பாய்ந்திடும் அம்புகளை எல்லாம் கடைசியா சத்தமாய் நன்றி 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 சொல்வேன் நன்றி 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 சொல்வே நன்றி 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 சொல்வே நிறைவோடு நடத்திடும் இயேசுவுக்கே நன்றி 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 சொல்வே நன்றி சொல்வீங்களா கர்த்தரை மகிமைப்படுத்தி ஓ நன்றி 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 சொல்வே குறைவின்றி காத்திடும் இயேசுவுக்கே நல்லா அப்படியே கைகளை தட்டி
கர்த்தரை மகிமைப்படுத்துவோம் ஹalleluya அவர் பெரியவர் ஹalleluya Jesus காற்றாக அசைவாடி என் பாசத்திலே உறவாடி மகிழ்ச்சியிலே நான் பாடி துதிக்க செய்பவரே என்னை பாட என்னை காற்றாக காற்றாக அசைவாடி என் பாசத்திலே உறவாடி மகிழ்ச்சியிலே நான் பாடி துதிக்க செய்பவரே என்னை பாட வைப்பவரே எல்லார் ஆவியானவரே ஆவியானவரே எவ்ரிவன் வர்ஷிப் ஹல்லேலூயா ஆவியானவரே எத்தனை பேர் ஆராதிக்கிறீங்க One more time, missing Aviyanavare Aviyanavare Ennei aalugai seyyum Aviyanavare Aviyanavare Ennei aalugai seyyuvavare Kaatchaga asaivaadi Enthvaasathile uravaadi Magichile naan paadi துதிக்க செய்பவரே க்ளோரி காற்றாக காற்றாக அசைவாடி சுவாசத்திலே உறவாடி நான் பாடி துதிக்க செய்பவரே பாடுவோம் என்னை பாட வைப்பவர் ஆவியானவரே ஆவியானவரே என்னை ஆளுகை ஆவியானவரே என்னை ஆளுகை செய்பவரே ஆவியானவரே ஆவியானவர் நிரப்பட்டுமே Let there be hallelujah a new anointing a new filling right now as we are worshiping hallelujah oh glory lord fill us once again right now in the name of jesus fill us aviyanavare aviyanavare oh receive the new strength of god in the pudhiya maadathirku theviyana pudhiya kirubaigal pudhiya balathai katha namme anippikondirukkira petrukolvingala receive this new strength aviyanavare praise be to your name நீ செய்த நன்மைகளை நினைக்கின்றேன் கருத்தோடு நன்றி சொல்கிறேன் நீ செய்த நன்மைகளை நினைக்கின்றேன் கருத்தோடு நன்றி சொல்கிறேன் என் தாயின் கருவிலே நான் உருவான நாள் முதல் நாள்தோறும் என் ஆசியாலே நான் சுவாசித்த நாள் முதல் நாள்தோறும் காத்து வந்து சொல்லுங்க தாயின் கருவிலே என் தாயின் கருவிலே நான் உருவான நாள்தோறும் காத்து வந்திரே என் ஆசியாலே நாள்தோறும் எல்லாரும் சத்தமா நன்றி 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 பலி செலுத்தியே நாதன் இயேசுவையே Praise the Lord கோடி நன்றி பலி செலுத்தியே ஜீவன் தந்தவரை பாடுவோமா நன்றி நன்றி பலி செலுத்தியே நாதன் இயேசுவையே பாடுவே கோடி நன்றி பலி செலுத்தியே நந்திக்கற்று துணை இன்று திகைத்திட்ட நேரத்தில் துணையாக தேடி வந்திரே நான் துக்கத்தான் மனம் நொந்து மடிகின்ற நேரத்தில் மகன் என் தேடி வந்திரே சொல்லுங்க திக்கற்று நான் திக்கற்று துணை நின்று துணையாக தேடி வந்திரே நான் துக்கத்தால் மனம் நொந்து மடிகின்ற நேரத்தில் மகன் என்னை தேடி வந்திரே நன்றி பலி நன்றி நன்றி பாடுவோம் பாடுவேன்
கோடி நன்றி பலி செலுத்தியே ஜீவன் தந்தவரை பாடுவோம் நன்றி நன்றி பலி செலுத்தியே நாதம் இயேசுவையே பாடுவே கோடி நன்றி பலி செலுத்தியே ஜீவன் தந்தவர் நன்றி பலி செலுத்துவோமா நன்றி நன்றி பலி செலுத்தியே எல்லாம் சத்தமா ஒரு நன்றி பலி உற்சாகமாய் கத்தரு கேரடுவோம் கோடி நன்றி பலி செலுத்தியே நீ செய்த நன்மைகளை நீ செய்த நன்மைகளை நினைக்கின்றேன் கருத்தோடு நன்றி சொல்கிறேன் நீ செய்த நன்மைகளை நினைக்கின்றேன் கருத்தோடு நன்றி சொல்கிறே நன்றி நன்றி பலி செலுத்தியே பாடுவோம் கோடி நன்றி பலி செலுத்தியே ஜீவன் தந்தவரை பாடுவீங்களா ஓ நன்றி நன்றி பலி செலுத்தியே ஆமென் ஹல்லேலூயா கோடி நன்றி பலி செலுத்தியே நன்றி 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 சொல்வே நன்றி 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 ஓடு நடத்திடும் இயேசுவுக்கே நன்றி நன்றி ஆமென் நன்றி சொல்வே நன்றி நன்றி ஒரு குறைவின்றி காத்து கடைசியா நன்றி 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 சொல்வேன் நன்றி சொல்வேன் நன்றி சொல்வேன் நிறைவோடு நடத்திடும் இயேசுவுக்கே நன்றி நன்றி சொல்வோம் ஹல்லேலூயா ஆமென் நன்றி 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 சொல்வேன் குறைவின்றி காத்திடும் இயேசுவுக்கே அல்லேலூயா நல்ல சத்தமா சத்தமா நல்ல கையை தட்டி எத்தனை பேர் அல்லேலூயா நன்றியோடு அவர் வாசல் நுழைவோம் அல்லேலூயா எத்தனை பேர் இந்த புதிய மாதத்தில் நன்றி பலிகளை செலுத்தி நுழைய போறீங்க ஆமீன் நன்றி 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 ஆண்டவரே கோடி நன்றி சகல உபகாரங்களுக்கும் நன்றி அல்லேலூயா வசனம் விதமாக என்டர் இஸ் கோட் டு தேங்க்ஸ் கிவிங் அவருடைய பிரசன்னத்தில் நுழையும் போதே ஒன்று வேணும் நமக்கு தேங்க்ஸ் கிவிங் அல்லேலூயா வித் ஹார்ட் ஆஃப் கிராட்டிடியூட் நன்றி நிறைந்த இருதயம் வேணும் இந்த காலை வேலையில் நிச்சயமாக நான் விசுவாசிக்கிறேன் இங்கே இருக்கிற ஒவ்வொரு கூட நன்றி இல்லாதவர்கள் அல்ல நன்றி அறிதல் உள்ளவர்களால் இருப்பதால் தான் காலையில் ஆண்டவருடைய சமூகத்துக்கு வந்து அவர் ஆராதிக்கணும் என்கின்ற ஒரு நிச்சயத்தோடு வந்திருக்கிறீங்க அல்லேலூயா கர்த்தர் தான் எனக்கு இதை செய்தார்னு நம்புகிறவங்க நிச்சயமாக நன்றி சொல்லுவாங்க நிச்சயமாக ஆண்டவர் ஆராதிப்பாங்க அல்லேலூயா இதை என்னால் பெற்றுக்கொண்டேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஆராதனை வரவே வராது ஆண்டவர் தான் இதை செய்தார் அல்லேலூயா நான் நாசியிலே சுவாசத்தை விடுவதே அவர் தான் அல்லேலூயா நான் நிற்பதும் அவருடைய கிருபை தான் நிர்மூலமாகாதிருப்பதும் அவருடைய சுத்த கிருபை தான் என்ற அல்லேலூயா ஒரு நிச்சயம் ஒரு விசுவாசம் இருப்பவர்கள் ஆராதனை தானாக வந்துடும் ஆமீன் ஆராதனை தானாக வந்துடும் அல்லேலூயா தேங்க்யூ ஜீசஸ் அப்படியே எல்லாம் அமைதலாய் ஒரு அர்ப்பணிப்பு கர்த்தருடைய சமூகத்தில் லார்ட் ஐ வாண்ட் டு சப்மிட் மை செல்ஃப் ஜஸ்ட் என்டரிங் இன் டு திஸ் நியூ மந்த்துங்க ஒரு பலன் நமக்கு வேணும் இந்த மாதத்திற்குரிய காரியங்களை அல்லேலூயா நாம் செய்வதற்கும் வாழ்வதற்கும் சுகித்திருப்பதற்கும் ஒரு பலன் வேணும் அது தேவ பலனாக தான் இருக்கும் ஆமீன் அல்லேலூயா என் பலன் அது அல்லேலூயா அநேக முறை நான் தோற்று போய்விட்ட பலன் அது அல்லேலூயா நான் தேவ பலத்தினால் கொஞ்சம் முயன்று பார்ப்போமா இந்த மாதம் நம்ம தேவ பலத்தினால தான் கொஞ்சம் முயன்று பார்க்கணும் ஆமீன் எல்லாரும் அப்படியே இந்த ஆராதனை வேலை அப்படியே ஒரு ப்ரேயரோட அப்பா ஃபில் மீ வித் யர் நியூ ஸ்ட்ரென்த்னு சொல்லுங்கள் நமக்கெல்லாம் ஒரு பலன் வேணுங்க ஆமீன் ஒரு தேவ பலன் வேணும் ஒரு ஆவியின் பலன் இந்த காலை வேலையில் நம்ம நிரப்பட்டுமே ஆமீன் அந்த பலத்தோடு நீங்கள் போனீங்கன்னா ஆண்டவர் சொன்னார் அல்லேலூயா கிதியோனை பார்த்து அல்லேலூயா என்ன பண்ணு இருக்கிற பலத்தோடே போ உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா அப்படின்னு சொன்னார் ஆமீன்
இன்னைக்கு வந்தவங்களை பார்த்து பரிசுத்த ஆவியானவர் பேசுறேன், நான் உங்களை பலப்படுத்தி அனுப்புறேன், நான் உங்களை அனுப்புறேன். அல்லேலூயா. இதுக்கு முன்பாக நீங்க போனா உங்களுக்கு வேற ஐடென்டிட்டி. அல்லேலூயா. உங்களுக்கு இருந்த அடையாளம் வேறு, இப்பொழுது நீங்கள் போகும்பொழுது உங்களுக்கு இருக்கிற அடையாளம் வேறு. உங்களை அனுப்புகிறவர் நான். அல்லேலூயா. உங்களை அனுப்புகிறவர் நான். உங்களை அனுப்புகிறவர் நான். உங்களை அனுப்புகிறவர் நான். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. தாவீது வந்து கோலியாத்தை அல்லேலூயா வீழ்த்தும் போது சொன்னது தெரியுமா? நீ நிந்திக்கிற சேனைகளின் கர்த்தருடைய நாமத்தில் வரேன் தான் சொன்ன. ஆமீன். எத்தனை பேர் அப்படி போக போறீங்க? அல்லேலூயா. நான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வருகிறேன். சவால்களே, பிசாசு என்னை சுற்றி நெருக்கி நிற்கின்ற காரியங்களே, நான் சேனைகளின் கர்த்தராகிய அல்லேலூயா இயேசுவின் நாமத்தில் வருகிறேன் என்று அப்படியே இன்றைக்கு அந்த பலத்தோடு கூட. அல்லேலூயா. Thank you Jesus. உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. அப்படியே கண்கள் மூடி இருக்கு. எவ்ரி ஐஸ் க்ளோஸ். நல்ல கரங்களை உயர்த்தி அந்த பிரசன்னத்தை வாஞ்சையோடு கூட கேட்டு அந்த பிரசன்னத்தில் நம்ம அர்ப்பணிப்போமா? இந்த பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன், சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறே. உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறே, உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறே. என் தஞ்சமானிரே, என் கோட்டையானிரே, என் துருகமானிரே, என் நண்பரா சொல்லுங்க. என் தஞ்சமானிரே, என் கோட்டையானிரே, என் துருகமானிரே, என் நண்பரானிரே. உங்க பிரசன்னத்தில் திரகில்லாமல் பறக்கிறே, உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறே. உங்க பிரசன்னத்தில் திரகில்லாமல் சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உதவாத என்னையே உருவாக்கும் உறவே, குறைவான என்னையே நிறைவாக்கும் நிறைவே. உதவாத என்னையே உருவாக்கும் உறவே, குறைவான என்னையே நிறைவாக்கும் நிறைவே. உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறே, ஆமீன். உங்க சமூகத்தில் ஹல்லேலூயா இல்லாமல் வாழ்கிறே. உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறே, உங்க சமூகத்தில் அப்படியே ஆண்டவர் அப்படியே எல்லாம் கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே உங்க பிரசன்னத்துல தான் நிறைவு இருக்கிறது, உங்க பிரசன்னத்துல தான் ஆண்டவரே குறைவில்லாத வாழ்க்கை. ஒருவேளை சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கலாம், ஆனா உங்க பிரசன்னத்துல வாழும் எனக்கு, உங்க சமூகத்தில் நிற்கும் எனக்கு குறைவே இல்லை என்கின்ற ஒரு விசுவாசத்தின் அல்லேலூயா பலன் உறுதி இந்த காலை வேளையில் நமக்கு உண்டாவதாக. ஜீசஸ் மாற்றினி மன்னான என்னையே, உம் கண்கள் கண்டதே. பொய்யான வாழ்வையே மெய்யாக மாற்றினி, மெய்யான என்னையே உம் கண்கள். என் தஞ்சமானிரே, என் தஞ்சமானிரே, என் கோட்டையானிரே, என் துருகமானிரே, என் நண்பரா. உதவாத உதவாத என்னையே உருவாக்கும் உறவே, குறைவான என்னையே நிறை. பொய்யான வாழ்வையே, பொய்யான வாழ்வையே மெய்யாக மாற்றினி, மண்ணான என்னையே உம் கண்கள் கண்டதே. உங்க பிரசன்னத்தில் சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். அல்லேலூயா.
உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன் உங்க சமூகத்தில் உங்க பிரசன்னத்தில் உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன் உங்க சமூகத்தில் அப்படியே பாடி ஆராதிப்போம் உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன் உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன் அப்படியே எல்லாம் ஓரிரு நிமிடங்கள் அல்லேலூயா கர்த்தருடைய சமூகத்தில் அமைதலோடு கூட அமைதலோடு கூட அல்லேலூயா Can we all be still in the presence of the Lord? Hallelujah. ஒரு அமைதலோடு கூட அர்ப்பணிப்போடு கூட எல்லாரும் ஆண்டவர் சமூகத்தில் உங்களை ஒப்பு கொடுப்பீங்களா ஒரே ஒரு ஜபம் எனக்கு முன்பாக என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாது ஆனால் எல்லாத்தையும் ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லுங்கள் ஆமே எனக்கு முன்பாக இருக்கும் காரியங்களை சிலவற்றை நான் அறிவேன் சிலவற்றை நான் அறிந்து கொள்ள முடியாது பட் ஐ வாண்ட் டு சப்மிட் எவ்ரி திங் ஐ வாண்ட் டு காஸ்ட் ஆல் மை கேர்ஸ் அண்ட் ஆல் மை நீட் அண்ட் ஆல் மை பர்டன்ஸ் அப்பான்னு சொல்லுங்கள் கவலைகளை எல்லாம் பாரத்தை எல்லாம் என் மீது வைத்து விடுங்கள் என்று கர்த்தர் சொன்னதை தான் நீங்கள் செய்கிறீங்க அவருடைய பிரசன்னத்தில் அதை செய்யணும் ஒருத்தர் கூட வந்த வண்ணமாக போகக்கூடாது ஒருத்தர் கூட வந்த பாரத்தை அல்லேலூயா அதே திரும்ப நீங்கள் சுமந்து கொண்டு போக வேண்டிய அவசியம் இல்லை அவர் சுமந்து கொண்டாரே கேன் வி ஆல் ஜஸ்ட் சப்மிட் எனி ஆகனி எனி ஃப்ரஸ்ட்ரேஷன்ஸ் எனி ஹர்ட் ப்ளீஸ் சப்மிட் இன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் காட் சப்மிட் இன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் த லார்ட் அவருடைய சமூகத்தில் அவற்றை எல்லாம் இறக்கி வச்சுருங்க அல்லேலூயா ஆராதனையில் அல்லேலூயா ஒரு விடுதலையை கத்த தருகிறார் தேங்க்யூ ஜீசஸ் தேங்க்யூ ஜீசஸ் Thank you, Lord. Thank you, Father God. Nandri, Appa. Ummai aaradhikkirom. Nandri. 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 Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Lord. Hallelujah. Hallelujah, Jesus. ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் முற்றிலுமாய் எங்களை அர்ப்பணிக்கிறோம். சகல துதியும் கனமும் மகிமையும் புகழ்ச்சியும் கீர்த்தியும் ஒருவருக்கே சபையாய் நாங்கள் செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமென் ஆமென் லெட் பீ சீட்டட் இன் தி பிரசன்ஸ் ஆஃப் தி லார்ட் ஹல்லேலூயா யாவரும் கர்த்தருடைய பிரசன்னத்தில் அமர்ந்து கொள்ளலாம் இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன் வரவேற்கிறேன் ஹல்லேலூயா கர்த்தர் நல்லவர் ஆமீன் எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க ஹல்லேலூயா எத்தனை பேர் ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட எக்ஸ்பெக்டேஷன் இல்லாத வாழ்க்கை அது போர் அடிக்கிற வாழ்க்கைங்க ஆமீன் எதிர்பார்ப்பு இல்லாத வாழ்க்கை ஹல்லேலூயா லட்சியங்கள் இல்லாத வாழ்க்கை அது ஒரு போரிங் லைஃப் ஆமீன் ஹல்லேலூயா வாழ்க்கையில் அப்படியே ஏந்தாம் சில பேர் பார்த்தாங்கன்னா நமக்கே ஒரு மாதிரி ஆகிடும் நான் ஏன் பிறந்தேன் நான் ஏன் வளர்ந்தேன் நான் ஏன் இங்கே வந்தேன் அப்படின்னு அவங்க முகத்தை பார்க்கும்போது சில பேரை பார்க்கும்போது என்னையா ஒரு மகிழ்ச்சி என்ன ஒரு மகிழ்ச்சி உங்கள் உள்ளத்தில் அவன் எப்போவுமே உள்ளத்தில் மகிழ்ச்சி தான் வெளியே தெரிஞ்சிடும் இல்லை இப்போ பழமொழியும் இருக்குது வசனமும் இருக்குது ஆமே ஹல்லேலூயா அதனால் மனதில் மகிழ்ச்சி இருந்தால் அது கட்டாயமான உள்ளுக்குள்ளே இருக்குதுன்னு நீங்கள் சொல்ல முடியாது கட்டாயமாக வெளியே தெரியும் ஒரு மன மகிழ்ச்சி ஹல்லேலூயா முக மகிழ்ச்சியை தரும் என்று வசனம் சொல்லுகிறது அப்போது ஆணுடைய சமூகத்தில் மனமகிழ்ச்சியாகவும் இருக்கணும் ஒரு எதிர்பார்ப்போடும் கூட இருக்கணும் அல்லேலூயா ஐ ஹேவ் டு அல்லேலூயா கம் வித் அன் எக்ஸ்பெக்டேஷன் வென் எவர் யூ கம் இன் டு த பிரசன்ஸ் ஆஃப் த லார்ட் அல்லேலூயா எதிர்பார்ப்பு இல்லாமல் அல்லேலூயா கர்த்தருடைய சமூகத்திற்கு வந்தால் அங்கே வந்து உலகத்தின் பிரசித்தி பெற்ற ஊழியர் நின்று அல்லேலூயா மிக வல்லமையான அற்புத அடையாளங்களை மறித்தவர்களை உயிரோடு எழுப்புகிறவன்னா உங்களுக்கு ஒன்றும் ஆகாது உங்களுக்கு ஒரு மாற்றமும் அதனால் இருக்க போகிறதில்ல அல்லேலூயா ஆனால் நீங்கள் ஒரு எதிர்பார்ப்பு ஏன்னா செய்கிறவர்கள் மனிதர்கள் அல்ல தேவ பிரசன்னமும் தேவ ஆவியானவரும் செய்கிறார் அல்லேலூயா மனிதர்களை கர்த்தர் பயன்படுத்துகிறார் அது வேறு விஷயம் ஆனால் யார் செய்கிறதுங்க அற்புதம் அடையாளம் ஒரு மாற்றம் ஒரு பிரேக் த்ரூ லைஃப்பில் வருது அப்படின்னா செய்கிறவர் ஆண்டவர் அல்லேலூயா அதை பெற்றுக்கொள்கிறவங்க நீங்கள் அப்போது நீங்கள் அந்த விசுவாசமும் எதிர்பார்ப்பும் உள்ளவர்களாய் ஒவ்வொரு முறையும் கடந்து வரும்போது கர்த்தருடைய சமூகத்தில் வரும்பொழுது அல்லேலூயா கர்த்தர் அந்த காரியத்தை செய்கிறார் ஆமீன் அல்லேலூயா அல்ல வென்எவர் கம் இன் டு த பிரசன்ஸ் ஆஃப் த லார்ட் டு த சர்ச் அல்லேலூயா கம் வித் அன் எக்ஸ்பெக்டேஷன் இன்றைக்கி நான் போகிறேன் இன்றைக்கு ஒரு மாற்றம் இன்றைக்கு ஒரு எதிர்பார்ப்பு அல்லேலூயா அப்பேற்பட்ட கிருபைகளை கர்த்தர் தருவாராக இந்த புதிய மாதத்திற்காக ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்கிறேன் புதிய மாதம் என்றாலே ஆண்டவர் எப்போவுமே பார்த்தீங்கன்னா பழசை கொடுக்குற தேவன் அல்ல ஐ மீன் அவர் ஒவ்வொரு டைமும் நியூ அல்லேலூயா நியூ மர்சிஸ் நியூ கிரேஸ் நியூ ஸ்ட்ரென்த் தான் ஆண்டவர் நமக்கு ஒவ்வொரு நாளைக்குமே ப்ராமிஸ் பண்ணுறார் அப்போ புதிய மாதம் என்பது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிரேஸ் நமக்கு ஐ மீன் அல்லேலூயா ஆண்டவர் சொன்னால் காலைதோறும் என்னுடைய கிருபைகள்
பாருங்களேன் நீங்கள் கொஞ்சம் அந்த புதுசு அப்படின்ற மைண்டை வச்சுட்டு கொஞ்சம் பைபிளை தியானிச்சு பார்த்தீங்கன்னா ஆண்டவர் புதுமையை விரும்புகிற தேவன் ஹல்லேலூயா என்பது நீங்கள் தெரிவிங்க. இன்றைக்கி வச்ச மண்ணாவை நாளைக்கு வைக்கக்கூடாது, நாளைக்கு புதுசாக வரும். ஐ மீன் அப்புறம் ஆண்டவர் வந்து புதிய மத்தையில் சொல்கிறார், நாளைய தினத்துக்காக அன்னன்னைக்கு தேவையை அன்னன்னைக்கு சந்திப்பேன். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் பாருங்களா, டெய்லி ஆண்டவர் வந்து நம்மளை புதுசாக பலப்படுத்தி புதுசாக உடுத்து விற்று புதிய கிருபைகளை கொடுத்து ஹல்லேலூயா நம்மை ஹல்லேலூயா நிரப்ப ஹல்லேலூயா சித்தம் கொண்டவராக இருக்குது. அந்த புதிய மாதத்திலும் ஏழாவது மாதம் பரிபூர்ணத்தின் மாதமாக இவங்களை அனைவருக்கு இருக்கட்டும். ஒரு ஆமீன் சொல்லுவீங்களா? ஆமீன். ப்ரைஸ் அலாடல். வேகமாக சில அனௌன்ஸ்மெண்ட்ஸை நான் அறிவித்து ஹல்லேலூயா பின்பு ஹல்லேலூயா நம்ம கத்தருக்கென்று காணிக்கைகளை செலுத்தி கத்துடைய வார்த்தைக்கு நேராக நம்ம கடந்து செல்லலாம். அனௌன்ஸ்மெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாரம் கொஞ்சம் நோட் பண்ணிங்க, இந்த வாரம் கொஞ்சம் வித்தியாசமான வாரம். ஏன் அப்படின்னா இந்த வாரம் வந்து விபிஎஸ் நடக்கிற வாரம். அதிக நாள் முயற்சிகள் எடுத்து பிளான் பண்ணி திட்டமிட்டு இந்த விபிஎஸ் வந்து எப்பொழுதுமே ரொம்ப பிளான் பண்ணி செய்ய வேண்டிய ஒரு காரியம். ஏன்னா பிள்ளைகளை நம்ம என்ன பண்ணுறோம், பிள்ளைகளுடைய ஊழியம் என்பது மற்ற பெரிய ஸ்பெஷல் மீட்டிங் கூட நடத்திடலாம், பிள்ளைகளுடைய ஊழியம் அப்படியெல்லாம் அநேக காரியங்களை பார்க்கணும், அநேகர் வேலை செய்யணும். அப்பேற்பட்ட அநேகர் வேலை செய்து அநேகருடைய க்ரியேட்டிவிட்டி ஹார்ட் ஒர்க்கு காசு எல்லாவற்றையும் போட்டு இந்த விபிஎஸ்ஏ அல்லேலூயா ஆண்டுடைய கிருபையினால் அவருடைய சித்தத்தின்படி இந்த வருடமும் மேக் வேவ்ஸ் என்கின்ற தலைப்பில் அந்த விபிஎஸ் நாளை துவங்க இருக்கிறது. ஜூலை 4th 9:30 இந்த விபிஎஸ் துவங்குகிறது. நிச்சய இது 4th to 8 அந்த விபிஎஸ் நடைபெறும். தயவாக உங்கள் பிள்ளைகளை அனுப்புங்கள்லாம் சொல்லவே கூடாது, மற்ற பிள்ளைங்களை அழைச்சிட்டு வாங்கன்னு சொல்லணும். ஆமீன். ஆமாம். உங்களுக்கு நீங்கள் நடத்துறது, நான் நடத்துகிறதா நீங்கள் நடத்துகிறதா, சர்ச் நடத்துதா இல்லை என் பேரை போட்டு நான் நடத்துகிறேன்னா சபை நடத்துகிறது. சபை நடத்து, ஏன்னா நாளைக்கு வந்து பார்க்க போகிறீங்க எத்தனை பேர் இருக்க போகிறாங்கன்னு. அவ்வளோ பேர் இணைந்து தான் இந்த ஊழியத்தை செய்கிறாங்க. ஆமீன். ஒருவர் செய்யவும் முடியாது இந்த காரியத்தை. ஸோ அப்போ சபை நடத்துகிறது அப்படின்னா சபை நீங்கள் நடத்துகிறீர்கள், நீங்கள் நடத்துவதில் நீங்கள் இருக்க வேண்டும். அதனால் அவங்களுக்கு அழைப்பு இல்லை, மற்றவங்களை கூட்டிகிட்டு வாங்க. ஆமீன். அவங்க தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் இருக்காங்களோ இது வரைக்கும் அனுப்ப மறந்துட்டிங்கன்னா இன்றைக்கி அனுப்பி விடுங்க. உங்கள் வாட்ஸ்அப்பில் இருக்கும் ஆன்லைன் ஃபார்மும் இருக்கும், அந்த டீட்டெயில்ஸும் இருக்கும். ப்ளீஸ் சென்ட் ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, வீடியோ ப்ரொமோ இருக்குது நம்மளுடைய சர்ச்சோடைய ஃபேஸ்புக் பேஜில், அந்த வீடியோ ப்ரொமோ கூட இருக்கிறது. எல்லாவற்றுக்கும் அனுப்பிவிடுங்க. ரொம்ப ஹல்லேலூயா. நிச்சயமாகவே ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். ஒவ்வொரு ஆண்டும் நிச்சயமாய் அதிசயமாக நடத்தி வருகிறார். நம்ம ஆரம்பிக்கும் பொழுது விபிஎஸ் ஆரம்பிக்கும் போது நினச்சி பார்க்காத அளவுக்கு கர்த்தர் இம்மட்டும் இது வரைக்கும் அப்பேற்பட்ட கிருபைகளை கொடுத்துருக்கிறார். நான் ரொம்ப நான் சொன்ன எதிர்பார்ப்புன்னு சொன்னேன் இல்லையா, நான் ரொம்ப எதிர்பார்ப்போடு இருக்கிறேன். மேக் வேவ்ஸ் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்குது. ஹல்லேலூயா. மேக் வேவ்ஸ் கர்த்தர் நிச்சயமாக ஆசீர்வதிப்பார், நிச்சயமான நம்பிக்கை உண்டு. ஆண்டவர் எப்படியெல்லாம் அதை நடத்த போகிறார், 5 நாட்கள் எப்படி இருக்க போகுது, நான் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனாகவும் இருக்கேன், ரொம்ப எக்ஸைட்டடாகவும் இருக்கிறேன். ஹல்லேலூயா. ஸோ கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கட்டாயமாக பிள்ளைகளை உங்களுக்கு யாருக்குன்னா ஒருவேளை லிஃப்ட் வேணும் அப்படின்னா ப்ளீஸ் முன்கூட்டியே எங்களுக்கு சொன்னீங்கன்னா 8:30 to 9:30 கார் பூலிங் பண்ணுறோம். 8:30 to 9:30 வரைக்கும் முடிந்த சில பேர்லாம் சேர்ந்து. ஸோ அதனால் நீங்கள் முன்கூட்டியே சொன்னீங்கன்னா நிச்சயமாகவே அது செய்யப்படும். ஸோ அதனால் ஆனால் அதுக்கு நீங்கள் கொஞ்சம் கோஆர்டினேட் பண்ணணும். அப்போது நான் நிச்சயமாக 8:30 to 9:30 அந்த கார் பூலிங் இருக்கும். ஒருவேளை மற்றவங்க வராங்க, வரா விருப்பம்தான், லிஃப்ட்டு தான் தடை அப்படின்னா அது தடை இல்லை. எவ்வளோ முயற்சி செய்ய முடியுமோ முயற்சி செய்து அவர்களை நாங்கள் கொண்டு வர. அதுக்காக கார்க்கில் ஒருத்தங்க இருக்கிறாங்க, கால்வேல ஒருத்தங்க இருக்கிறாங்கன்னு சொல்லிடாதீங்க. டப்ளின்ல இந்த கார் பூலிங் பண்ணப்படும். கார் பூலிங் பண்ணப்படும். ப்ரைஸ் அல்லாட. ஓகேவா? ஸோ கட்டாயமாக அனுப்பி வைங்க. ஜோம் பண்ணிக்கோங்க. ஆமாம், ஜோம். உங்கள் அனுதின ப்ரேயரில் நீங்கள் பண்ணுற மிகப்பெரிய, நீங்கள் எல்லாம் சேல் போட்டிங்க, எல்லாம் ஹெல்ப் பண்ணிங்க, நிறையா ஃபண்ட் ரைஸ்லாம் பண்ணோம். ஜபமும் அதோடு கூட இணைய வேண்டும். அனுதினம் ஒரு 2 நிமிஷம் இந்த விபிஎஸ்க்காக, ஆண்டவரே இந்த விபிஎஸ் நல்லா நடக்கணும், வந்த பிள்ளைங்கள்லாம் எப்படியாச்சும் அந்த வார்த்தை பிள்ளைகளுடைய இருதயத்தில் விளையாடிட்டு போயிடக்கூடாது, எப்படியாச்சும் வார்த்தை விதைக்கப்படணும் அப்படிங்கிற ஒரு சின்ன ஜபத்தை அனுதினமும் நீங்கள் செய்யும்படியாக நான் கேட்குறேன். இந்த வாரம் அதனால் வேறு எந்த ஊழியங்களும் இருக்காது. ஏர்லி மார்னிங் ப்ரேயர் இருக்காது, நமக்கு ஏர்லி மார்னிங் ப்ரேயர் இருக்காது, பைபிள் ஸ்டடி இருக்காது. ஸோ அதனால் விபிஎஸ்ஸில் நிச்சயமாக உங்களுக்கு தெரியும் ரொம்பவே அது அதிக வேலைகள் இருப்பதால் எல்லோரும் அதில் ஈடுபட்டு இருப்பதால் அதனால் இந்த வாரம் விபிஎஸ்ஸின் வாரம். அதனால் நமக்கு மண்டே டு ஃப்ரைடே எந்த மற்ற ஊழியங்கள், அதாவது பைபிள் ஸ்டடி, ஏர்லி மார்னிங் ப்ரேயர், வேறு எந்த ப்ரேயர்ஸும் இருக்காது, விபிஎஸ் மாத்திரமே இருக்கும். நமக்கு அடுத்த சண்டே நமக்கு எப்பொழுதும் போல் வழக்கம் போல் நமக்கு ஞாயிறு ஆராதனை இருக்கும். ஸோ அதனால் அதிலெல்லாம் நீங்கள் கவனம் செலுத்தும்படியாக நான் கேட்குறேன். விபிஎஸ் ப்ரொமோ வீடியோ போடுவதற்கு முன்பாக
வேற என்ன இருக்குங்களா? ஓகே, விபிஎஸ் கான்ட்ரிபியூஷன்ஸ். ஆமாம், நீங்கள் நல்லா நம்ம ஃபண்ட் ரைசிங் நான் போன வாரம் சொன்னேன்னு நினைக்கிறேன்ல, மறந்துட்டேன் எவ்வளோ அமௌண்ட்டுன்னு. போன வாரம் அமௌண்ட்லாம் சொன்னேன்னு நினைக்கிறேன். ஆமாம், நல்ல நான் நினச்சதுக்கு மேலே ஆண்டவர் கிருபையா நீங்கள்லாம் ஒன்று சேர்ந்து நல்ல ஒரு அமௌண்ட் ஆமாம் ஆண்டவர் கொடுத்தார். ஆனாலும் இன்னமும் தேவைகள் இருக்கிறது. மீன் அல்லையா, ஒரு வேளை கான்ட்ரிபியூட் பண்ண விரும்புகிறவங்க எஸ்பெஷலி டே டு டே ஸ்நாக்ஸை எப்பொழுதுமே என்ன பண்ணுவோம், நம்ம ஃபேமிலிஸ் தான் ப்ரொவைட் பண்ணுவாங்க. டே டு டே ஸ்நாக்ஸை ஃபேமிலிஸ் தான் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ அதனால் சில பேர் சொல்லியிருக்கிறீங்க, சில பேர் இன்னும் கூட சொல்லலாம், இன்னும் கூட சொல்லலாம். மண்டே டு ஃப்ரைடே இருக்கிறது, ஐ திங்க் 3 நாட்களும் இன்னும் ஃபில்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் 2 நாட்கள் மிச்சம் இருக்கிறதுன்னு நினைக்கிறேன். 2 நாட்கள் இருக்குது, 3 நாள் ஆல்ரெடி அது பொறுப்பெடுத்துக்கிட்டாங்க, இன்னும் 2 நாள் இருக்குது. அதனால் ஒருவேளை ஆண்டவர் ஒருவேளை உங்களுக்கு அப்படி தோன்றது, உங்கள் மனதை ஏவினால் அந்த 1 நாள் ஸ்நாக்ஸ் ப்ரொவைட் பண்ணும்படியாக நான் கேட்குறேன். ஸோ மற்றபடி ஆண்டவர் இந்த தடவை நிச்சயமாகவே தேவைகளை எல்லாம் சந்தித்து வருகிறார். அதற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். இப்பொழுதும் கூட ஒரு அந்த ப்ரொமோ வீடியோவை பாருங்கள், அப்புறம் பர்த்டேஸ் அண்ட் ஆனிவர்சரி சொல்லப்படும். I want to welcome the hallelujah brother Venkat. அவங்க புதியானவர் அல்ல, பழைய ஆள் தான். இருந்தாலும் எல்லாம் கைகளை தட்டி, we want to welcome you. May God bless you brother, New Life Church. Welcome to you. We are glad you are here. அது மாத்திரமல்ல, நேற்றே வரவேற்பு கொடுத்துட்டே இருந்தாலும் மறுபடியுமா, I just want to welcome Ronald brother, அவங்க ஃபேமிலி வந்திருக்கிறாங்க. சிஸ்டர் சிந்தியா, ஜலைன் அண்ட் நிஷிக்தா, 3 பேர் இயேசுவின் நாமத்தில் வரவேற்கிறேன். அல்லேலூயா, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நியூ லைஃப் சர்ச் கிளாட்லி வெல்கம்ஸ் யூ. அல்லேலூயா. இப்பொழுது பிறந்த நாள் திருமண நாளை வாசிக்கலாம். சசிரேகா சிஸ்டர் கொடுக்கவே இல்லை நேற்று, ஹாப்பி ஆனிவர்சரி. ஆமேன், அல்லேலூயா. ப்ரைஸ் அலாட் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹாவ் அ பிளஸட் இயர் ஆஃப் டுகெதர்னஸ். ஆஸ்டின் பிரதர் அவர்கள் வருகின்ற 3ஆம் தேதி தனது பிறந்த நாளை கொண்டாடுகிறார். ப்ரைஸ் அலாட், மே காட் பிளஸ் ஹிம். ஜெனிஃபா 7ஆம் தேதி தனது பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஹாப்பி பர்த்டே ஜெனிஃபா, மே காட் பிளஸ் யூ. நான் 8ஆம் தேதி எனது பிறந்த நாளை செலிப்ரேட் பண்ணுறேன். அதுக்குள்ளே 30 வயசு ஆயிடுச்சுன்னு நினைக்கும் போது ப்ரைஸ் அலா. அல்லேலூயா. கத்தர் நாள் நிறைய பேர் ஊருக்கு போயிருக்காங்க. இங்கே நிறைய பேர் இல்லை, ஆக்சுவலாக நிறைய பேர் ஊருக்கு போயிருக்காங்க. எல்லாம் ப்ரேயர் பண்ணிக்கோங்க, அவங்களுடைய ட்ராவல் அவங்க ஆல்ரெடி ஒரு ஆசீர்வாதமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது மாத்திரமல்ல, திருமண 3ஆவது அறிக்கை இப்பொழுது சுனிஷ்கர் அவர்களுக்கு நாங்கள் வாசிக்க போகிறேன். ஜபம் பண்ணுங்கள். அல்லேலூயா. அவருடைய திருமணத்தை அவங்க ஜபத்தில் வைத்துக்கொள்ளுங்கள். நம்முடைய நியூ லைஃப் சர்ச் டப்ளின் அயர்லாந்து சபையை சார்ந்த
சிவசண்முகம் அவர்களின் குமாரன் செல்வன் சுனிஷ்கர் அவர்களுக்கும், சிஎஸ்ஐ சேலையூர் சென்ட் மார்க் சபையை சேர்ந்த சார்ல்ஸ் எட்வின் அவருடைய குமாரத்தி செல்வி ஷீனா ரத்னம் அவர்களுக்கும் திருமணம் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. இந்த இருவரும் பரிசுத்த விவாகத்தில் இணைக்கக்கூடாதபடிக்கு இருக்கின்ற நியாயமான காரணங்கள் தடைகள் ஏதாவது இருக்குமாயின் சபைக்கு எழுத்தின் மூலம் தெரியப்படுத்தும்படி கேட்டுக்கொள்கிறேன். இது இவர்களுக்கு வாசிக்கப்படும் மூன்றாம் அறிக்கை. எல்லாம் ஒரு கையை தான் தட்டுவீங்க. ப்ரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. அடுத்த வாரம் கல்யாணம். நம்ம சர்ச்சில் உள்ள சுனிஷ் எல்லாருக்கும் தெரியும். ஸோ அதனால் ப்ளீஸ் ரிமெம்பரும் அண்ட் யுவர் ப்ரேயர்ஸ். அந்த திருமணத்துக்கு 11ஆம் தேதி கல்யாணம், எல்லாருக்கும் பத்திரிக்கை வச்சுருப்பாருன்னு நினைக்கிறேன் நான். ஸோ அதனால் அதற்காக ஜெபித்துக்கொள்ளுங்கள். இப்பொழுது நம்ம கத்தருக்கென்று காணிக்கைகளை நம்ம செலுத்த போகிறோம். காணிக்கைகள் தசம பாகங்களை கத்தருக்கென்று நம்ம ஏறெடுப்போம். நவீன் ஸ்டெஃபி அவர்கள் முன்பாக வந்து ஒரு பாடலை பாடும் பொழுது கத்தருக்கென்று காணிக்கைகளை நாம் செலுத்துவோம். ப்ரைஸ் தான் என்னை மறந்தது உண்டா என் தேவன் எனக்கா ஏதாகிலும் செய்தி
Praise the Lord. Hallelujah. இன்றைக்கு நமக்கு மேபி ஆஃப்டர் 2 o'clock ஆர் 3 o'clock சபை நாளைக்கு பிபிஎஸ்க்காக அது ஆர்கனைஸ் பண்ணப்படும். வாலண்டியர்ஸ் வாலண்டியர்ஸ் மாத்திரமில்லை, ஃப்ரீயாக இருக்கிறவங்க வந்து யாரெல்லாம் உதவிக்கரம் நீட்ட முடியுமோ நீட்டுங்கள். ஃபுல் இடம் அரேஞ்ச் பண்ணணும். இந்த 5 நாட்களுக்கு வேண்டிய அரேஞ்ச்மெண்ட்ஸ் நமக்கு ஆமாம் இந்த இன்றைக்கி மதியத்திலிருந்து ஆரம்பிக்கும். ஸோ சாம் அவங்க இருப்பாங்க இங்கே. ஸோ யாரெல்லாம் ஹெல்ப் பண்ண முடியுமோ வந்து ஹெல்ப் பண்ணும்படியாக கேட்குறேன். ஓகே, வேகமாக நம்ம கத்துடைய வார்த்தைக்கு போவோம். இந்த ஆராதனையின் முடிவில் நமக்கு திருவிருந்து இருக்கும். ப்ரைஸ் தி லார்ட். எல்லோரும் எடுத்துக்கொள்ளுங்கள். ரூத்தின் புஸ்தகம் 2:12 எடுத்து வச்சுக்கோங்க. இன்றைக்கி நம்ம எல்லாம் ஒன்று சேர்ந்து படிச்சிடலாம். Ruth 2:12 நான் படிக்க நீங்கள் என்னோடு கூட சேர்ந்து படிக்கும்படியாக நான் கேட்குறேன். ரூத்தின் புஸ்தகம் 2:12 உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய சட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்றான். ஆமீன். அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. கடைசியா, அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. கண்களை மூடி ஹல்லேலூயா ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, சர்வ வல்லமையுள்ள தேவனே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். அப்பா, நீர் வார்த்தைகளோடு ஆண்டவரே எங்களோடு இடைப்படுகிற தேவன். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை அனுப்பி எல்லா காரியத்தையும் நீர் சரி செய்கிற தேவன், உருவாக்குகிற தேவன். ஆண்டவரே, இன்றைக்கும் அப்பா உங்கள் விலையேற பெற்ற வார்த்தையை, அந்த வல்லமையுள்ள வார்த்தையை, அந்த ஜீவனுள்ள வார்த்தையை, எதையும் செய்கிற வார்த்தையை நீர் எங்களுக்கு அனுப்ப வேண்டுமா ஜெபிக்கிறோம். நாங்கள் ஆசையாக வந்திருக்கிறோம் உங்கள் வார்த்தை உட்கொள்ள. எங்கள் இருதயத்தெல்லாம் ஒரு ஃபர்டைல் சாயில போல, ஆண்டவரே நல்ல நிலத்தை போல மாற்றுங்கப்பா. உங்கள் வார்த்தைகள் எல்லாம் எங்கள் இருதயத்தில் ஆண்டவரே 30, 60, 100 பலன் கொடுக்கத்தக்கதாய் இன்றைக்கும் ஆண்டவரே விழுந்து கிரியை செய்யட்டும். நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். ப்ரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. அல்லேலூயா. உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. A full reward be given to you from the Lord God of Israel. அல்லேலூயா. A full reward will be given to you. ஆமீன். அல்லேலூயா. இந்த மாதத்தின் வாக்குத்தத்தம் ஒரு ரொம்ப அல்லேலூயா ஒரு மகிழ்ச்சியான ஒரு வாக்குத்தத்தம். இது நிறைவின் மாதமாய் கர்த்தர் நமக்கு வைத்திருக்கு. ஆமீன் சொல்லுங்கள். அல்லேலூயா. இந்த மாதம் பார்த்தீங்கன்னா, ஏழுனாவே பரிபூரணம். அதற்கு ஒத்த வசனமாக இந்த வசனத்தை நான் பார்க்குறேன். அவர் செட்டைகளின் கீழ் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்று போவாஸ் ரூத்தை வாழ்த்துகிறான். அல்லது இந்த வசனம் எப்படின்னா, இதனுடைய பின்னணி என்னென்னா, போவாஸை வயல் நிலத்தில் ரூத் வந்து என்ன பண்ணுறாங்க, கதிர்களை பொறுக்க வராங்க, கீழே விழுந்து சிந்துனதை பொறுக்க வராங்க. அவர்களை பார்த்து போவாஸ் அவங்க சூழ்நிலை என்ன, கீழே விழுந்ததை பொறுக்க வராங்கன்னா அவங்க சூழ்நிலை நல்ல சூழ்நிலை இல்லை, வெரி பேட் கண்டிஷன், ரொம்ப ஒஸ்ட்டு கண்டிஷன். அவங்க வயலில் வேலை செஞ்சாவே வேலையால் அந்த பொசிஷன் கூட கிடையாது, வேலையால் பொசிஷன் கூட கிடையாது. அந்த வேலையால் செய்யும்பொழுது கீழே செந்துறதை அந்த நாட்களில் அப்படி ஒரு பழக்கம் இருந்துச்சு. இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்களாம், அதை பொறுக்கிக் கொள்வதற்கு எஜமான்களே விட்டுருவாங்களாம். ஸோ அதற்குன்னு சில பேர் இருப்பாங்க. அதை செய்வதற்கு ரூத் வந்திருக்கிறாங்க. அவங்கள பார்த்து இவன் சொல்கிறான், உனக்கு நிறைவான பலன் கிடைப்பதாக. ஹல்லேலூயா. இது பாருங்களேன், அவங்க சூழ்நிலையும் இந்த வாழ்த்துதலும்
சம்பந்தமே இல்லாத ஒரு வாழ்த்துதல். அவங்க சூழ்நிலை வெறுமையான சூழ்நிலை, இல்லாமையின் சூழ்நிலை, இழந்து நிற்கிற சூழ்நிலை. அல்லேலூயா. இந்த சூழ்நிலையில் வந்த ஒருவரை பார்த்து, முன்பின் தெரியாத ஒருவரை பார்த்து போவாஸ் இவ்விதமாய் வாழ்த்து கூறுகிறார், அவராலே உனக்கு நிறைவான பலன் கிடைப்பதாக என்றான். அல்லேலூயா. அதில் அவன் சொன்ன ஒரு காரியம், நான் ஒரு செல்வந்தனாக இருக்கிறேன், நான் வந்து ஒரு வயலின் அதிகாரியாக இருக்கிறேன், என்னால் உனக்கு என்ன பண்ண முடியும், ஹெல்ப் பண்ண முடியும்னு சொல்லாமல், அவருடைய செட்டைகளின் கீழ் வந்த உனக்கு இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தராலே உனக்கு என்ன பண்ணுமா, நிறைவான பலன் கிடைக்கும். அவனுக்கு தெரிஞ்சிருக்கு, இது வந்து ஆண்டவராலே உனக்கு என்ன பண்ண முடியும், நிறைவான பலனை என்னால் கொடுக்க முடியும். நிறைவான பலன் என்று ஒன்று உண்டானால் அது கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால தான் நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள முடியும். மனிதர்களால் நிறைவான பலனை கொடுக்க முடியாது. ஆமே, அல்லேலூயா. அதனால தான் அவன் செல்வந்தன். அல்லேலூயா. அந்த ஊரில் அவன் வந்து கொஞ்சம் பிரசித்தி பெற்றவன் தான் இருந்தாலும் சொல்ல, அப்படியே அவன்ட்டு அவன் நான் பார்த்துக்கிறேன் அப்படிலாம் சொல்லலை. தேவன் உனக்கு நிறைவான பலனை கட்டளையிடுவார். ஆமீன், அல்லேலூயா. இன்றைக்கும் கூட நம்ம நம்பிக்கையை அப்படி வைக்கணும். அல்லேலூயா. அவனுக்கு எல்லாம் இருக்க, அவனே அவரை நம்ப. அல்லேலூயா. அவன் வாழ்த்துகிற ஒரு பெண்மணியும், அல்லேலூயா, அவர் உன்னை ஆசீர்வதிப்பார் என்று அவன் விசுவாசத்தை வெளிப்படுத்துகிற வாழ்த்து. அல்லேலூயா. அவன் விசுவாசத்தை வெளிப்படுத்துகிற ஒரு வாழ்த்தாக இருக்கிறது. ஒரு தீர்க்க தரிசி, அவனுக்கு என்ன நடக்க போதுன்னு தெரியாது. இந்த பொண்ணு தான் அவனுக்கு கல்யாணம் பண்ணிக்கிறான் பின்னாடி, உங்களுக்கு எல்லாம் தெரியும். அந்த அவனுக்கு தெரியவே தெரியாது. இருந்தாலும் பாருங்களேன், ஒரு ப்ராஃபெட்டிக் கிரீட்டிங்ஸ். அது சில பேர் வாழ்த்துதல்லையே ஒரு தீர்க்க தரிசனம் இருக்கும், அவங்களுக்கு தெரியாது தீர்க்க தரிசனம் சொல்கிறாங்கன்னு. ஆனால் ஆண்டவர் அப்படி செய்வார் சில வேலைகளில். அவங்களுக்கு தீர்க்க தரிசனம் வரலாம் இருக்காது, ஆனாலும் சில வேலைகளில் கத்தர் அப்படி வாழ்த்துலேயே ஒரு தீர்க்க தரிசனத்தை வச்சுருப்பார். அப்படி இந்த இவனுடைய வாழ்த்து தீர்க்க தரிசன வாழ்த்து. இவன் தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறான், மிகப்பெரிய நிறைவான பலன் பின்பு ரூத்துக்கு வரப்போகிறது என்பதை அறியாமல் ஃபஸ்ட்டு இன்ட்ரடக்ஷன்லேயே முதல் அறிமுகத்திலேயே அவன் சொல்கிறான், அவராலே உனக்கு நிறைவான பலன் கிடைப்பதாக என்று சொன்ன. நிறைவான பலன் என்று சொல்வதால் அதில் எல்லாம் இருக்கிறதுன்னு அர்த்தம். ஆமாம், குறைவில்லை அப்படிதானே அர்த்தம். இந்த ஆஸ்பெக்ட்லாம் ஃபில் ஆகிடுங்க அது ஆகாது அப்படி இல்லை, எல்லாம் ஒரு வாழ்க்கைக்கு, ஒரு மனிதனுக்கு, மனுஷிக்கு தேவையான எல்லா காரியங்களையும் உள்ளடக்கினால்தான் அதற்கு பேர் ஃபுல் ரிவார்ட். ஆமே, அல்லேலூயா. ஃபுல் ரிவார்ட், நிறைவான பலன் என்று அர்த்தம். ஆண்டுடைய சமூகத்தில் தெர் இஸ் நோ அவார்ட் பட் ஒன்லி ரிவார்ட்ஸ். ஆமே, அல்லேலூயா. அவர் அவார்டு கொடுக்க மாட்டார், ரிவார்டு கொடுப்பார். அல்லேலூயா. காட் இஸ் அல்லேலூயா ஃபுல் ஆஃப் ரிவார்ட்ஸ். அல்லேலூயா. நீங்கள் வேதத்தை எடுத்து படித்து பார்த்தீங்கன்னா, பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு எல்லாவற்றிலும் அல்லேலூயா கர்த்தர் பலன்களை குறித்து பேசுகிறார். அல்லேலூயா. அவார்டு ப்ரைஸ் எல்லாம் பேசலை. ஆண்டவர் அதிகமாக பேசுவது எது, வேதத்தில் பலன்கள். அல்லது இதற்கு ஒரு பலன் உண்டு, இதற்கு ஒரு பலன் உண்டு. மனித மூளையே பார்த்தீங்கன்னா, எதை செஞ்சாலும் என்ன பலன் எனக்கு, என்ன பயன் எனக்கு அப்படின்னு மூளை வேலை செய்யாமல் எதையும் செய்ய மாட்டோம். இவ்வளோ வேலை செய்கிறோமே, இவ்வளோ காசு போடுறோமே, இவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோமே அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது, இதனால் எனக்கு என்ன பலன். அல்லேலூயா. அப்படி தானேங்க, நம்ம எந்த காரியத்தை செஞ்சாலும் பேசிக்காகவே ஒரு காரியம் மைண்டில், ஒரு கால்குலேஷன் வந்துடும் நம்ம மைண்டில், என்ன பலன் எனக்கு. ஆமீன், அல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் பேசுகிறாரு, உங்களுக்கு நிறைவான பலன். ஆமீன் சொல்லுங்களேன். ஆமீன், அல்லேலூயா. நீங்கள் அந்த காரியத்தை பார்த்து அதனால் பலன் வரும், இதனால் பலன் வரும் அப்படி யோசிச்சு ஒருவேளை நீங்கள் அல்லேலூயா டிசப்பாயிண்ட் ஆகியிருந்தீங்கன்னா, இன்றைக்கி ஆண்டவர் பேச, அங்கேருந்து வராது. கிழக்கிலிருந்து பலன் வரவில்லை, மேற்கிலிருந்து பலன் வரவில்லை, வடக்கிலிருந்து, தெற்கிலிருந்து, எந்த திசையிலிருந்தும் பலன் வரவில்லை. அல்லேலூயா. மூடாத திசை, யாராலும் மூடப்படாத திசை ஒன்று உண்டு. அல்லேலூயா. அது வானத்தின் திசை. அல்லேலூயா. அங்கு இருந்து நிறைவான பலனை கத்தர் உங்களுக்கும் எனக்கும் தரார். ஆமீன் சொல்வீங்களா? அல்லேலூயா. நிறைவான பலனை குறித்து இன்றைக்கி பார்க்க போகிறோம். ரூத் வாழ்க்கையை, அல்லேலூயா, நம்ம கொஞ்சம் ஒப்பிட்டு எப்படி இந்த நிறைவான பலனை கத்தர் அவர்களுக்கு கொடுத்தார், அவருடைய சூழ்நிலை என்னவாக இருந்தது, அதிலிருந்து கர்த்தர் எப்படி அவர்களுக்கு நிறைவான பலனை கொடுத்தார்னு வேகமாக நம்ம பார்ப்போம். அதற்கு முன்பாக பலன்களில் பல பலன்கள் உண்டு. ஆண்டவர் தான் பலன் கொடுக்க முடியுமா அப்படின்னா அப்படி இல்லை. அல்லேலூயா. மனிதர்களும் கொடுக்கலாம், ஏன் பிசாசும் கொடுக்கலாம். ஆமீன், அல்லேலூயா. மனிதர்களும் செய்யலாம், பிசாசும் செய்யலாம், எடுத்தவங்க வாசிக்கலாம். மூன்று விதமான காரியத்தை நான் சொன்னேன், அதை வேகமாக நான் மறுபடியும் சொல்ல இருக்கிறேன். நம்முடைய வாக்குத்தத்தை ஆராதனை சொன்னேன், மூன்று விதமான பலன்கள் வருகின்ற நிலை இருக்கிறது. முதல் நிலை மேத்யூ 6:1-2 படிங்க, 2 படிங்க. ப்ரைஸ் அல்லாஹ். அடுத்த வசனம், முதல் காரியம், அல்லேலூயா, நாமே ஒரு காரியத்தை செய்து நாமே பெற்றுக்கொள்கிற பலன் அடைந்தாயிற்று. அல்லேலூயா. அடைந்து விட்ட பலன் ஒன்று. ஐ மீன், முதல் பலனுக்கு என்ன பேருங்க,
அடைந்தாயிற்று. பலன், இந்த பலனுக்கு பேர் அடைந்தாயிற்று, அடைந்து விட்ட பலன். அப்படின்னா நாம் செய்கிற காரியத்துக்கு நாமளே என்ன பண்ணிடுறோம், எடுத்துக்கிறோம். நான் இதை செஞ்சேன் அந்த பெருமையை நம்ம எடுத்துக்கிறோம், நான் இதை செஞ்சேன் அந்த கௌரவத்தை நம்ம எடுத்துக்கிறோம், அந்த ப்ரெஸ்டீஜை நம்ம எடுத்துக்கிறோம். சில பேர் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் செஞ்சுட்டு நல்லா பெருசாக பேர் எழுதி போட்டுருவாங்க பாருங்கள், பலன் அடைந்தாயிற்று. ஆமீன். ஏன்னா பைபிள் அப்படி சொல்கிற வலது கை கொடுக்குறத வசனம் அப்படி தானே. அப்போனா அப்போ பேர் போடக்கூடாது. சில சபைகளெல்லாம் போனால் பேராக எழுதியிருக்கோம், ஆண்டவர் கொடுக்கறதுக்காக அவர்களை அவர்களுக்கு நன்றி சொல்கிறோம். இருந்தாலும் இந்த வசனத்தை ஒப்பிட்டு பார்த்தால் அது என்னாச்சு, அடைந்தாயிற்று லிஸ்ட்டில் வந்துடும், அடைந்தாயிற்றுன்னு வந்துடும். பார்க்கும்போது அப்பா நல்லா பரவாயில்லையே, நல்லா டொனேட் பண்ணியிருக்காரு, முடிஞ்சு போச்சு பலன். அதுக்கு மேலே ஆண்டவர்கிட்ட இருந்து பலன் வராது அவங்களுக்கு. அவங்களுக்கு நாலு பேர் வாழ்த்திட்டாங்கன்னு வைங்க, முடிஞ்சு போச்சு, அவங்க பலன் அடைந்தாயிற்று. ஆமே அல்லேலூயா. இப்போ முதல் பலன் வந்து அடைந்து விட்ட பலன். அல்லேலூயா. நாமே செய்து நாமே என்ன பண்ணிக்கிறோம், தாரை ஊதுவியாதே அப்படின்னு ஏன் ஆண்டவர் ஒரு காஷன் அங்கே கொடுக்குறாரு, எச்சரிக்கை அங்கே கொடுக்குறாரு அப்படின்னா அது அடைந்தாயிற்று என்கின்ற நிலையில் வந்துவிடும். நீங்கள் செஞ்ச காரியத்துக்கு இனி வரும் பலனாக இல்லாமல் அடைந்து விட்ட பலனாய் அது மாறிவிடும். அப்போ நீங்கள் தர்மம் செய்யும் போது, நல்ல காரியம் செய்யும் போது, ஏதோ ஒரு காரியத்தை நீங்கள் செய்யும் பொழுது நீங்கள் அதை நாலு பேருக்கு தெரிகிற மாதிரி செஞ்சு அதுக்கு ஒரு பாராட்டு வந்துருச்சு அப்படின்னு சொன்னால், நீங்கள் செய்கிற எந்த காரியத்திற்கும் நீங்களே அதை நல்லா ப்ரெசன்டேஷன்லாம் போட்டு காட்டிட்டீங்க, அதை நீங்களே என்ன பண்ணிட்டீங்க, மிகைப்படுத்திட்டீங்க அப்படின்னு சொன்னால் அது அடைந்தாயிற்று என்ற லிஸ்ட்டில் வந்துடும். ஆமீன் சொல்லுங்கள். புரியுதா? அப்போ அப்படி நம்ம செய்யக்கூடாது, ஏன்னா அதில் பலனே இல்லை, அது முடிஞ்சு போச்சு அந்த காரியம். அல்லேலூயா. அதற்கு இனிமேல்ட்டு என்னது, அக்கௌண்ட் கிளியர் ஆகிடுச்சு, வேறு எந்த காசும் வர வேண்டியதில்லை, எந்த ரிவார்டும் வர வேண்டியதில்லை, எந்த நன்மையும் வர வேண்டியதில்லை. அப்போ அடைந்தாயிற்று என்று ஒன்று உண்டு. அல்லேலூயா. முதல் பலன் இது, அடைந்தாயிற்று. ஆமீன் அல்லேலூயா. அப்போ நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுக்கு முதல் வசனம் படித்தாங்க, அப்படி பண்ணிங்கன்னா இனிமேல்ட்டு பலன் இல்லை. முதல் வசனத்தின் கடைசி பகுதியை படிக்கும், 6:1 Matthew 6:1. ஆமீன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பலன் இல்லை, அப்போ இனி பலன் இல்லை. ஆமாம், அந்த லிஸ்ட்டில் நீங்கள் யாரும் இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. நியூ லைஃப் சர்ச் இருக்கக்கூடாது. ஆமீன். செய்யாமையும் செய்யணும், செஞ்சால் வெளியே தெரியக்கூடாது. ஹல்லேலூயா. செஞ்சால் சொல்லி காமிக்கக்கூடாது. ஹல்லேலூயா. செஞ்சால் சில பேர் என்ன பண்ணுவாங்க, பெருமையாக பேசுவாங்க, சில பேர் புலம்பிடுவாங்க. ரெண்டு விதமான மேனிஃபெஸ்டேஷன் இருக்குது. இதில் ரொம்ப டேஞ்சரான விஷயம் அது. உங்கள் நன்மைக்காக நான் சொல்கிறேன். அல்லேலூயா. உங்களுக்கு பலன் இருக்குது, அது பரலோகத்தின் தேவனால் வரும் பலன், அது நிறைவான பலன். ஆமீன். அது நிறைவான பலன். ஆனால் அந்த நிறைவான பலனை கெடுக்கும் செயல் என்னென்னா, சில பேர் நான் இதை செஞ்சேன் அதை செஞ்சேன் பாருங்கள் அப்படின்னு ஒரு பெருமையாய் பேசுகிறவர்களும் உண்டு, தாரை ஊதுவிக்கிறவர்களும் உண்டு. இன்னொருத்தர் இதெல்லாம் பண்ணுறாங்க பாருங்கள், என்னங்க அந்த வேலை இருக்குது, இந்த வேலை இருக்குது, புலம்பலும் உண்டு. ஆமீன். பெருமையும் உண்டு, புலம்பலும் உண்டு. ரெண்டுமே அடைந்தாயிற்று. ஆமீன். அல்லேலூயா. ரெண்டுக்குமே என்னதுங்க அர்த்தம், அடைந்து ஆயிற்று. அந்த பலனுக்கு பேர் அடைந்தான பலன். அல்லேலூயா. பெற்றுவிட்ட பலன் என்று. ரெண்டாவது ஒரு பலன், இது நாமாகவே நமக்கு வருவித்து கொள்ளும் பலன். இந்த பலனுக்கு பேர் நாங்கள் நாமளே நமக்கு ஒரு பலனை பெற்றுக்கொள்கிறோம், அதுக்கு மேலே எந்த பலனையும் ஆண்டவர்கிட்ட வந்து நீங்கள் எதிர்பார்க்காதீங்க. ரெண்டாவது ஒரு பலன் இருக்குது, பிசாசும் எதிரிகளும் கொடுக்கும் பலன். கொடுப்பானா பிசாசு? கொடுப்பான், நல்லா கொடுப்பான். ஆமீன். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆமாம், பிசாசாலையும் பலனை கொடுக்க முடியும். ஆமாம், நமக்கு எதிரானவர்களாலும் நமக்கு பலன்கள் வரும். அல்லேலூயா. அந்த பலன் நம்மை வாழ வைக்கின்ற பலன் அல்ல. அந்த பலனுக்கு நான் ஒரு பேர் வச்சுருக்கேன், சபிக்கப்பட்ட பலன். அல்லேலூயா. முதல் பலனுக்கு பேர் அடைந்தாயிற்று, பெற்றுவிட்ட பலன். அல்லேலூயா. ரெண்டாவது பலனுக்கு பேர் சபிக்கப்பட்ட பலன். நீங்கள் பார்த்தீங்கன்னா Numbers 22:17, என்னாகும் 22:17 படிச்சிங்கன்னா, ஆமீன். இங்கிலீஷில் எப்படி போடுது, ஐ வில் கிவ் யூ கிரேட் ரிவார்ட். ஆமீன். ராஜா தீர்க்கதரிசி ஆகிய பீலயாமுக்கு சொல்வது. ஆமீன். ராஜா என்ன பண்ணுறான், அந்நிய தேசத்து எதிரி, அல்லேலூயா, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக இருக்கிற ஒரு ராஜா, கத்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட தீர்க்கதரிசி ஆகிய பீலயாமை கூப்பிட்டு சொல்கிறான், நான் ஐ வில் கோயிங் டு கிவ் யூ கிரேட் ரிவார்ட். என்ன பண்ணணும், நீ உன்னுடைய ஜனத்தை சபிக்கணும், என் ஜனத்தை ஆசீர்வதிக்கணும், உன் ஜனத்தை நீ சபிக்கணும். அல்லேலூயா. அவன் சபிப்பதற்காகவே ஒரு பலனை இவன் என்ன பண்ணுறான், ப்ராமிஸ் பண்ணுறான், உனக்கு நான் பெரிய பலனை கொடுப்பேன், ஐ வில் கிவ் யூ கிரேட் ஆனர், ஐ வில் கிவ் யூ கிரேட் ரிவார்ட் அப்படின்னு சொல்கிறான். இந்த பலனுக்கு பேர் அல்லேலூயா, சபிக்கப்பட்ட பலன். அல்லேலூயா. அதுக்கப்புறம் அவனுடைய லைஃப்பை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, யூதாவில் படித்து பார்த்தீங்கன்னா, அநீதிக்காக என்ன பண்ணிட்டானா,
பீலை அவனுடைய வழி அவனுடைய டெஸ்டினி எல்லாமே மாறிபோச்சு. சபிக்கப்பட்டவனாய் தவறான உதாரணத்திற்கு உரியவனாய் மாறிவிட்டான். கத்தரால் பயன்படுத்தப்பட்ட அபிஷேகம் உள்ள தீர்க்கதரிசியாக பீலையா. எவ்வளோ டேஞ்சரஸ் பாருங்கள். பலன் சாதாரணமான விஷயம் இல்லை. நிறைவான பலன் என்று ஒன்று உண்டு, ஆனால் தேவையற்ற பலன்களும் உண்டு. அதில் நம்ம கவனம் வாழ்க்கையில் நடந்து போகும்பொழுது மிகவும் கவனமாக இருக்கணும். எனக்கு நானே பலன்களை வருவித்து கொள்ளவும் கூடாது. பிசாசும் எதிரியும் கொடுக்கும் பலன்கள் மேல் அல்லேலூயா என் கண்களை நான் இவன் கண்ணை வச்சுட்டான். பீலையா என்ன பண்ணிட்டான், முதல்ல வரமாட்டேன்னு சொன்னமே அதில் மனசை வச்சுட்டான். கேஆசி மனசை வச்சுட்டார். என்னாச்சு, குஷ்டந்தான் இருந்துச்சு. எந்த பலத்தின் பலன் மேலே, இந்த உலகத்தின் காரியத்தின் மேலே, பிசாசு கொடுக்குற காரியத்தின் மேலே மனதை வைத்தான். அல்லேலூயா. குஷ்டமே கேஆசிக்கு மிஞ்சினது. ஒருவேளை அவன் எலிசாக்கு அப்புறம் பெரிய தீர்க்கதரிசியாக எலிசாவின் ரெண்டு அபிஷேகம் கூட வந்திருக்கலாம் கேஆசிக்கு. எலியாக்கு அப்புறம் எலிசா, எலிசாக்கு வேலைக்காரன் யார்? இப்போ கேஆசிக்கு அந்த அந்த ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி இருந்துச்சா இல்லையா? கரெக்டாக இருந்திருந்தார்னா எலிசாவுடைய ரெண்டு மடங்கு அபிஷேகம் கூட வந்திருக்கலாமே. ஆமாம், அல்லேலூயா. இழந்து போனான், அல்லேலூயா. இழந்து போனான், இழந்து போனான். ஏன்னா ஏங்க, சபிக்கப்பட்ட பலன். அல்லேலூயா. சபிக்கப்பட்ட பலன் என்று ஒன்று உண்டு. அல்லேலூயா. கவனமாக இருக்கணும். எது கிடைச்சாலும் ஓகேங்க. எனக்கு நல்லது நடக்குதா, எங்கேருந்து வருது பார்க்கணும். பலன் வந்தால் ஓகே, எனக்கு நன்மை வந்தால் ஓகே, எனக்கு ப்ராஃபிட் வந்தால் ஓகே, நான் நல்லா, அது ரொம்ப செல்ஃபிஷ் திங்கிங். ஆனால் அது உங்களுக்கே பின்னாடி. அல்லேலூயா. ஆமாம், ஆப்பு வச்சிடும். ப்ரைஸல் அடல். சபிக்கப்பட்ட பலன், சபிக்கப்பட்ட பலன், சபிக்கப்பட்ட பலன். பாருங்க, இயேசு கிறிஸ்து பார்த்தீங்கன்னா 40 நாள் மலையில் உபவாசம் இருக்கிறார். யார் வந்து அவருக்கு ப்ராமிஸ் பண்ணுறாங்க? பிசாசு வந்து சொல்கிறான், என்னை பணிந்து கொள், உலகம் பலன். அல்லேலூயா. பிசாசு கொடுக்குற பலன். அல்லேலூயா. என்ன நீ பணிஞ்சுக்கிட்ட அப்படின்னா, நீ பார்க்குற அனைத்தையும் நான் என்ன பண்ணுவேன். அவர் யோசிச்சிருப்பார், படைச்சதே நான் இல்லை, அந்த உலகத்தை உண்டாக்குனது அவர், அவர் வார்த்தையினால் உலகம் உண்டானது. அவர்கிட்டயே வந்து பிசாசு சொல்கிறான், நீ என்னை பணிந்து கொண்டா. எவ்வளோ தைரியம் பாருங்கள். சில வேலைகளில் அவ்வளோ துணிவு வந்துடுது பிசாஸ். அல்லேலூயா. ஆண்டவருடைய வல்லமையை குறைத்து அவர் கிருபையை பார்த்து அவன் குறைச்சி மதிப்பிட்டுருவான். ஆமீன். அவன் வந்து சொல்கிறான் பாருங்கள், நீ என்னை பணிஞ்சுக்கிட்டீனா உனக்கு தருவேன். இந்த பலனுக்கு பேர் சபிக்கப்பட்ட பலன். ஆண்டவர் எவ்வளோ கவனமாக இருந்தார் பாருங்கள். உடனே என்ன பண்ணார், சே தரேன்னு சொல்கிறானே அப்படின்லாம் நான் வரணாடா இல்லை, உடனடியாக அப்பாலே போ சாத்தானே. நீங்கள் சொல்வீங்களா, நீங்கள் சொல்லுவீங்களா அவங்களுக்கு என்ன கொடுக்குறேன், ஒரு பீஸ் ஆஃப் லேண்டு கொடுக்குறேன்னு சொல்லட்டுமே, என்ன செய்ய சித்தம் கொண்டு இருக்கிறீர் அப்படின்றீங்க. அப்படியே படுத்தே விட்டானையான்னு வாங்க அந்த மாதிரி. ப்ரைஸ் அலாட். அல்லேலூயா. ஆமாம் ஆமாம், ப்ரைஸ் அலாட். அப்படி இல்லை, பலன்கள் நிறையா இருக்குது, ஆனால் கத்தரால் வரும் பலன் தான் நிறைவான பலன். அல்லேலூயா. இப்போ மூன்றாவது ஒரு பலன் உண்டு. 2:12 நீங்கள் படித்த, அவராலே உனக்கு நிறைவான பலன் கிடைப்பதாக. அல்லேலூயா. அவராலே உனக்கு நிறைவான பலன் கிடைப்பது. இன்றைக்கு நான் ரூத் எப்படி இந்த நிறைவான பலனை பெற்றான். அல்லேலூயா. ரூத்தினுடைய தற்காலிக சூழ்நிலையை நான் உங்களுக்கு விவரித்து சொன்னேன். தற்காலிக சூழ்நிலை என்ன தெரியுங்களா, நெகோமி சொல்கிறாங்க என்னென்னா கூப்பிடுங்க, ஊருக்கு வராங்க பெத்லகேமுக்கு, மோவாபிலேருந்து பெத்லகேமுக்கு வராங்க. வந்தோடனே எல்லாம் நெகோமி தானே இவங்க அப்படின்னு, என்ன நெகோமின்னு யாரும் கூப்பிடாதீங்க. நெகோமி மீன்ஸ் பிளசன்ட்னஸ் அப்படின்னு அர்த்தம், இதமானவள். நெகோமின்னு என்ன அர்த்தம்? ஆமாம். ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க, டோன்ட் கால் மீ நயோமி, என்னை நகோமி என்று அழைக்காதீர்கள். என் வாழ்க்கையை ஆண்டவர் கசப்பாக்கிட்டார். என் இமேல் என்ன என்ன கூப்பிடுங்க, மாறா. அல்லேலூயா. கசப்புன்னு கூப்பிடுங்க. இதமானவள் என்கின்ற வார்த்தை போய் இப்போது என்னது, கசப்பானவள் என்று கூப்பிடுங்க அப்படின்ற. ஆமீன். யார் சொல்கிறதுங்க, நெகோமி. ஆனால் நான் யோசித்து பார்த்தேன், நெகோமியை விட ரூத்தினுடைய நிலை ரொம்ப மோசமான நிலைமை. நெகோமி சொல்லுங்க, எல்லாத்தையும் இழந்துட்டேன், ஒன்றுமே இல்லை, எனக்கு என்னை மாறான்னு கூப்பிடுங்க அப்படின்னா, ரூத் ஒன்றுமே சொல்லலைங்க. ரூத் எந்த புலம்பலுமே புலம்பலை. ஆனால் ரூத் இழந்தது அதிகம் நெகோமியோட. நெகோமி வாழ்ந்து விட்ட ஒரு பெண்மணி, அவள் கல்யாணம் ஆகி புருஷனோட வாழ்ந்து ரெண்டு பிள்ளைங்க பிறந்து அவங்க மருமகளையும் பார்த்து ஓரளவுக்கு வாழ்ந்துட்டாங்க. அவங்களுக்கு எல்லாம் இழந்துட்டாங்க. இப்போது அவங்க எல்லாம் இழந்துட்டு வராங்க. அவங்க சொல்கிறாங்க, நான் எல்லாத்தையும் இழந்துட்டேன், என் ஹஸ்பண்ட் செத்துட்டேன், என் பிள்ளைங்களை இழந்துட்டான். கஷ்டந்தான், இழப்பு உண்மைதான். ஆனால் இவங்க வாழ வேண்டிய வயதில் தன் கணவனை இழந்தவர்கள். அல்லேலூயா. கணவனை மாத்திரம் இழக்கலை, சொந்த ஊர், சொந்த ஜனம், எல்லாவற்றையும் விட்டு ஒன்றுமே தெரியாத ஒரு ஃபாரின் லேண்டுக்கு. அல்லேலூயா. யாரையுமே தெரியாது. கணவன் இளம் வயதிலேயே மரித்து விட்டான். சந்தானம் இல்லை, பிள்ளைகள் இல்லை. அல்லேலூயா. அப்பேற்பட்ட கைவிடப்பட்ட சூழ்நிலையில் ரூத், அல்லேலூயா, என்ன பண்ணுறாங்க, பெத்லகேமுக்கு வராங்க. ஆமீன். அல்லேலூயா. ஆனால் நெகோமி சொல்கிறாங்க, என்னை மாறான்னு கூப்பிடுங்கன்னா, அப்போது ரூத்தினுடைய நிலைமை பாருங்கள், எவ்வளோ மாறா, எவ்வளோ கசப்பான அனுபவம் பாருங்கள், எவ்வளோ கசப்பான அனுபவம். அவர்கள் அல்லேலூயா அந்த தேசத்துக்கு வரும்பொழுது வெறுமையானவர்களாய் வந்தாங்க. ஆமீன். அவங்கக்கிட்ட இருந்ததெல்லாம் சொல்கிறேன் பாருங்கள், வெறுமை. ஆமீன். ரெண்டாவது புலம்பல். இப்போ நீங்கள் படித்தீங்கன்னா தெரியும், இனி அவங்க நம்ம நெகோமி சொல்கிறாங்க, ரூத் 1:21 படிங்க.
ரூத்துக்கும் நெகோமிக்கும் மூணு காரியம் இருந்துச்சு. ஒன்று வெறுமை, ரெண்டாவது என்னதுங்க சிறுமை, மூன்றாவது கிளேசம். ஆமீன். வெறுமை, சிறுமை, கிளேசம். இவங்க என்ட்ரி ஆகுறாங்க பெத்லகேமுக்குள்ளே. ஹலலூயா. இந்த நிறைவான பலன் கிடைக்கும்னு நம்ம போவாஸ் வாழ்த்துறாரு. அப்போ இவங்களுக்கு உள்ள மூணு காரியம் இவங்க வாழ்க்கையில் இருக்குது. என்னதுங்க வெறுமை, சிறுமை, கிளேசம். அல்ல இது போதாதா, வெறுமையாக இருந்தாலே போதும் நம்ம கவலைப்படுவோம். வெறுமையும் இருக்குது, சிறுமையும் இருக்குது, மனக்லேசம் மனக்லேசமும் இருக்கிறது. அல்லேலூயா. இந்த காரியத்தோடு கூட இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பெத்லகேமுக்கு என்ன வராங்க. வந்த உடனே இவன் என்ன சொல்கிறான், உனக்கு கத்தராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்று என்ன பண்ணுறான், வாழ்த்துறான். எப்படி இந்த அவங்களுக்கு ஒன்று ஒன்றா கிடைச்சிதுன்னு பார்க்க போகிறோம். இந்த நிறைவான பலன் எப்படிலாம் நமக்கு கிடைக்கும், ஆரம்பத்துலேருந்து முடிவு வரைக்கும் ரூத் வாழ்க்கையில் என்ன நடந்துச்சு, நமக்கும் கத்தர் அதை செய்வார். அதனால் வேகமாக நான் போயிடுறேன், டைம் ஆகிடுச்சு. முதல் காரியம் அல்லேலூயா, இந்த நிறைவான பலன் துவங்குவது கத்தர் நம்மை விசாரிப்பார் முதல்ல. ஐ மீன் சில பேருக்கு அது ஒரு பிரச்சனை பாருங்கள். நிறைவான பலன் எப்படிங்க ஆரம்பிக்கும், ஃபஸ்ட் இட் ஸ்டார்ட்ஸ் வித் அல்லேலூயா, காட் வில். அல்லேலூயா. அவர் ஒரு விசாரிக்கிற தேவன். அவர் பேர் என்னது, நான் விசாரிக்கிற தேவன். முதல்ல ஆண்டவர் உங்களை விசாரிப்பார், கேட்பாரற்று கிடைக்கிறீங்களா, யாருமே என்னை கண்டுக்கல, யாருமே கேட்கல, யாருமே ஃபோன் பண்ணி பேசலை அப்படின்லாம் ஒருத்தங்க இருந்தீங்கன்னா இன்றைக்கி ஆண்டு உங்களோட பேச. நிறைவான பலனின் ஆரம்பம் கத்தரே உங்களை விசாரிப்பார். ஆமீன். இந்த அம்மா வராங்க, இந்த ரூத் அந்த வயல் நிலத்தில் கீழே விழுந்ததை பொறுக்கி கொள்ள வராங்க. அவங்கள பார்த்து அவங்க சொல்கிறான், அல்லேலூயா, நான் ஆண்டவர் வந்து உன்னை பிளெஸ் பண்ணுவார்னு சொன்ன உடனே அவங்க பதிலுக்கு என்ன சொல்கிறாங்க, இப்படி ஒரு விசாரணையை நான் பார்த்ததே இல்லை. அவங்க எங்கே அந்த வாசனம், ஒரு நிமிஷம், ப்ரைஸ் அல்லா. ரெண்டு பத்து, ரூத் ரெண்டாம் அதிகாரம் பத்தாம் வசனம். ஆமாம், முதல்ல கேர். அல்லேலூயா. இந்த ஃபுல் ரிவார்டுடைய ஆரம்பம் எப்படிங்க, எப்படி ஆரம்பித்து எப்படி முழுமையாக முடிய போகுதுன்னு பார்க்க போகிறேன். எல்லாம் கவனமாக கேளுங்க. முதல்ல ஒன்றுமில்லாம் வெறுமை, சிறுமை, கிளேஷமாய் வருகிற அல்லேலூயா ஒருவளுக்கு, அல்லேலூயா ஒருத்திக்கு, அல்லேலூயா முதல்ல அவருக்கு வந்து என்ன கிடைக்குது, இந்த முழுமையான பலனை கத்தரால் பெறுகிற, இந்த பரிபூர்ண பலனை பெற்றுக்கொள்ள போகிற ரூத்துக்கு முதலில் கிடைக்கிறது அல்லேலூயா விசாரிப்பு. ஆமீன். அல்லேலூயா. நான் உன்னை அவன் சொல்கிறான், எனக்கு ஒன்றுமே இல்லாதவளுக்கு என்ன அவள் சொல்கிறா பார்த்தீங்களா, நீர் என்னை விசாரிக்கும்படிக்கு எனக்கு எதினாலே உமது கண்களிலே தயவு கிடைத்தது. ஆமீன். அல்லேலூயா. ஏன்னா ஆண்டவர் முன்குறிச்சிட்டார், அல்லேலூயா நான் ரூத்த, அல்லேலூயா நிறைவான பலனினால் நான் நிரப்ப போகிறேன் என்று கர்த்தர் முன்குறித்ததுனால முதல்ல வரா, முதல்ல ஆண்டவர் உங்களை விசாரிப்பார். ஆமீன். யாருமே கேட்கலன்றீங்களா, ஒருத்தர் உங்களை பார்த்து உங்களை கேட்க ஒருவர் உண்டு. அல்லேலூயா. என்னை யாருமே கேர் பண்ணல, என்னை யாருமே கேர் எடுத்துக்கல அப்படின்றீங்களா, அது இனிமேல் அப்படி புலம்பாதீங்க. ஆமீன். ரூத்து கூட மோசமான நிலைமை நமக்கு இல்லைன்னு நினைக்கிறேன். ரூத்துக்கு ஒன்றுமே கிடையாது, அல்லேலூயா அடையாளமே கிடையாது. அல்லேலூயா. தேசம் புதிது, கணவன் இல்லை, யாரையுமே தெரியாது, எந்த ஃபியூச்சரை குறித்த ஓப்பும் இல்லாமல் ஒரு இடத்துக்கு வரா பாருங்க. அல்லேலூயா. அவர் விசுவாசியாக நான் பார்க்குறேன், ஒரு விசுவாசியாக நான் பார்க்குறேன். ஆபிரகாம் சொன்னார் பார்த்தீங்களா, அந்த இடத்துல அந்த மாதிரி இருக்குது ரூத் பண்ண காரியம். ஏன்னா ரூத் சொன்னாங்க, உன்னுடைய தேவன் என்னுடைய தேவன், உன்னுடைய ஜனமே எதை வச்சு சொன்னாங்க, அங்கே போனால் நல்லா இருந்துருவேன்னு பார்த்து சொன்னாங்களா. எந்த ஓப்புமே இல்லாத போது அவங்களுடைய சாய்ஸ் ரொம்ப முக்கியம். யுவர் சாய்ஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். அல்லேலூயா. நீங்கள் எதை தெரிந்து கொள்ளுகிறீர்களோ அது ரொம்ப 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 முக்கியம். உங்களுக்கு நிறைவான பலன் வருவதற்கு முன்பாக உங்கள் கிட்ட இருக்க முதல் காரியம் உங்கள் சாய்ஸ். எதை நீங்கள் தெரிந்து கொள்கிறீங்க, விசுவாசம் கொடுக்குறான், நானும் பண்ணிக்கலாம் எனக்கு, ஹலலூயா ஆண்டவரும் கொடுக்குறாரு, வாட் இஸ் யுவர் சாய்ஸ், ஹலலூயா. அதே இடத்துலேருந்து இன்னொரு கல்யாணம் ஆகி இன்னொரு குழந்தை பெற்றுக்கிறது தான் நார்மல் ப்ரொசீஜர். ஓர்பாலை தான் பண்ணாங்க இன்னொரு மருமகள். ஆனால் இவங்க ஹலலூயா இப்பேற்பட்ட காரியத்தை தெரிந்து கொண்டதன் ரகசியம் நான் சொல்கிறேன், எங்கேயோதோ ஒரு காரியம் ஆண்டவர் முன்குறிச்சதுனால அவங்களுக்கே அறியாமல் ஒரு விசுவாசம் இருந்திருக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். ஆமீன். ஏன் அப்படின்னா, ஆபிரகாம் வந்து ஈசாக்கை கொண்டு போகும்போது ஆபிரகாமுக்கு எந்த க்ளூவும் இல்லை, ஆண்டவர் அங்கே ஆடை வச்சுருப்பார் இருந்துச்சா, ஆனாலும் சொல்கிறான் பாருங்கள், போயிட்டு சொல்கிறேன் நாங்கள் போய் திரும்பி வருவோம் வருவோம்ன்றான். ஆனால் அவனுக்கு எந்த க்ளூவுமே கிடையாது, ஏதோ ஒரு காரியம், ஏதோ ஒரு நம்பிக்கை, இதை வந்து புரிந்து கொள்ள முடியாத ஒரு காரியம். ஆனால் இதை ஒரு விசுவாசத்தில் சொல்கிறான், நாங்கள் மலைக்கு போய் ஆராதிச்சுட்டு திரும்ப வருவோன்றான் வருவோன்றான். அந்த மாதிரி தான் நான் பார்க்குறேன் ரூத்தினுடைய கன்ஃபெஷனை. எந்த ஓப்புமே இல்லை, ஆனாலும் சொல்கிறாங்க, நான் வந்து உன் கூட தான் வருவேன், ஏதோ ஒரு காரியம் நடக்க போதுன்னு எங்கேயோ ஏதோ ஒரு மூலையில் தெரிஞ்சிருக்கணும் போல். உன்னுடைய தேவன் என்னுடைய தேவன், உன்னுடைய ஜனம் என்னுடைய ஜனம், உன் தேசம் ஏன் தேசம் என்று அவளுடைய சாய்ஸ் தாங்க ஆரம்பம். உங்கள் சாய்ஸ் தான் நிறைவான பலத்தின் ஆரம்பம்.
உங்க கையில தான் இருக்குது முதல்ல ஹல்லேலூயா உங்க கையில தான் கர்த்தர் வச்சிருக்கார் ஹல்லேலூயா பல இடத்துல பலன்கள் நிரம்பி இருக்குது ஆனா ஏன் சாய்ஸ் என்னது ஹல்லேலூயா நிறைய காரியம் உலகத்துல இருக்குதுங்க ஏன் சாய்ஸ் என்னது செட்டை அவருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்தவர்களுக்கு கர்த்தர் நிறைவான பலனை கட்டளையிடுகிற தேவன் அப்போ இவங்க பாருங்க முதல்ல இது எப்படி ஆரம்பிக்குது விசாரணையில் ஆரம்பிக்குது இவ்வளோ பெரிய ஒரு விசாரிப்பு எனக்கு கிடைக்கிறதுக்கு நான் ஏமாத்துறோம் கிட்டத்தட்ட பிச்சைக்காரி அவங்க அப்படிதானங்க வேலையால் சிந்தினதை பொறுக்கினவங்களுக்கு பேர் இந்த காலத்தில் நடந்திருந்தா நம்மளை அவங்க என்ன சொல்லுவோம் பெகர் அப்படி தான் நம்ம சொல்லுவோம் அவளை வந்து அந்த அந்த வயலின் எஜமானன் விசாரிக்கிறான் உன்னை அவன் சொல்கிறான் ஹல்லேலூயா உன்னை வந்து நீ யார் என்ன நீ வந்தது நீ பண்ணது பெரிய காரியம் அப்படின்லாம் சொல்லும் போது சொல்கிறான் இப்பேற்பட்ட விசாரிப்பு உன் கண்ணில் தயவு கிடைத்ததற்கு நான் ஏமாத்திரம் என்று ஹல்லேலூயா அவள் சொல்கிறத பார்க்குறோம் முதல்ல அவன் என்ன பண்ணுறான் விசாரிக்கிறான் ரெண்டாவது உங்கள் ஆசீர்வாதத்துக்காக தேவன் கட்டளையிடுவார் முதல்ல விசாரிப்பார் அடுத்து பார்த்தீங்கன்னா 16 படிங்க கட்டளையிட்டான் முதல்ல இதில் ஸ்டார்ட் ஆகுது விசாரிப்பார் இந்த நிறைவான பலனினுடைய ப்ராசஸ் சொல்கிறேன் ஆண்டவர் நீ தனியாக இல்லைப்பா நீ புலம்பாதப்பா நான் இருக்கிறேன்ப்பான்னு ஆண்டவர் உங்ககிட்ட பேசுவாங்க அவர் சொல்லுவார் சம் ஆஃப் காட் வில் கம்யூனிகேட் ஹல்லேலூயா ஐ ஆம் தேர் ஃபார் யூ ஹல்லேலூயா எப்படியாச்சும் நீங்கள் தேடலைன்னா கூட சொல்லிடுவார் ஆண்டவர் நான் இருக்கிறேன் உனக்காக நீ தனியாக இல்லை உன் கஷ்டத்தை நான் அறிஞ்சிருக்கிறேன் அப்படின்னு கத்தர் எப்படியாச்சும் நம்மளை விசாரிப்பார் முதல்ல ரெண்டாவது என்ன பண்ணியிருக்கான் கமாண்ட் பண்ணுறான் கட்டளை எடுக்கிறான் அடுத்து நம்முடைய ஆசீர்வாதத்திற்கான ஊர்ஜிதம் ஹல்லேலூயா கேரண்டி விசாரணையில் ஆரம்பித்து விசாரிப்பில் ஆரம்பித்து இப்போ எப்படி வந்து நிற்கிது அடுத்த நிலை என்னங்க இந்த இந்த நிறைவான பலனுக்கு போகிறதுக்கு முன்பாக அவன் என்ன பண்ணுறானா கட்டளை எடுக்கிறான் ஹல்லேலூயா அவள் பொறுக்கிக் கொள்ளும் யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது ஹல்லேலூயா அவள் சிந்தனதை பொறுக்கிக் கொள்ளட்டும் 3 ஹல்லேலூயா நான் பார்த்தேன் 3 நம்ம இந்த ரூத் வாழ்க்கையில் நான் பார்த்தேன் முதல் அளவு 1 அளவு இந்த நிறைவான பலனுக்குள்ளாய் ரூத் பிரவேசிக்க வந்தபோது இது விசாரணையில் தொடங்கி கட்டளையில் வந்து நிற்கிறது இந்த நிலையில் ரூத்தினுடைய வாழ்க்கையில் 3 அளவுகள் உண்டு 3 ஆஃப் மெஷர்ஸ் ஹல்லேலூயா காட் வில் ஆல்சோ நம்மளே நடத்தி கொண்டு போவோம் அந்த மெஷர் படியே கத்த நம்ம முதல் மெஷர் என்னென்னா 2:17 கட்டளையிட்ட பிறகு ஓகே முதல் அளவு 1 அளவு ஆமீன் ஹல்லேலூயா இப்போ உள்ளே வராங்க பிளெஸ்ஸிங்குள்ளே வந்துட்டாங்க இப்போது ஹல்லேலூயா விசாரணை ஆரம்பித்து விட்டது கட்டளை இட்டு விட்டாங்க ஆசீர்வாதம் தொடங்கிடுச்சு ஆசீர்வாதம் தொடங்கும் போது எடுத்தவொடனே நிறைவு வந்துடல எடுத்தவன் நிறைய பேருக்கு என்னது ஒரே நாள் எல்லாமே நடந்துடணும் ஒரு நைட்டில் நீ நைட்டு படுத்து காலை எழுந்திக்கும் போது எல்லாம் நடந்துடணும் ஆமீன் ஹல்லேலூயா அப்படி இல்லை நிறைவான பலன் கிடைத்தது ஹல்லேலூயா ரூத்துக்கு நிறைவான அது ஒரு ப்ராசஸ் வழியாக தான் போகிறாங்க ஒன்றும் இல்லாமல் வெறுமை சிறுமை கிளேசமாக வராங்க வந்தவொடனே முதல்ல விசாரிக்கிறான் விசாரித்தோடனே கட்டளையிடுறான் கட்டளையிட்டோடனே எங்கே ஸ்டார்ட் ஆகுது நான் பிளெஸ்ஸிங் 1 அளவில் ஸ்டார்ட் ஆகும் ஆமீன் அவங்க அன்றைக்கி எடுத்த பிளெஸ்ஸிங் என்னங்க 1 பார்லி ஹல்லேலூயா 1 பார்லி 1 அவங்க என்ன பண்ணுறாங்க எடுக்கிறாங்க முதல் அளவு என்னது 1 அளவு தான் சில பேர் என்ன பண்ணுவோம் நிறைவான பலனை பெற்றுக்கொள்ளணுன்றதுனால சில ஆசீர்வாதங்களை நம்ம கண்டுக்கிறதே இல்லை ஹல்லேலூயா ஆனால் அவள் அப்படி கிடையாது ஆண்டவருக்கு இந்த காரியமாச்சும் எனக்கு கிடைச்சது சில பேர் பெற்றுக்கொண்டதில் ஹல்லேலூயா நன்றியாக இருப்பதில்லை ஆமீன் ஆனால் பார்த்தீங்களா முதல்ல ஆரம்பித்தது எதில் ஆரம்பித்ததுங்க நிறைவான பலன்னு வாழ்த்திட்டான் ஆனால் அன்றைய தினம் எதில் முடிந்தது 1 அளவில் முடிந்தது ஆமீன் ஹல்லேலூயா நிறைவான பலன் அல்ல ஒன்றுமே இல்லாமல் இருந்தால் அதுக்கு முந்தின நாள் ஆனால் இன்றைக்கி ஏதோ ஒன்று கிடச்சிருக்கு ஏதோ ஒரு ஆசீர்வாதம் வந்திருக்கிறது அதன் அளவின் பெயர் 1 அளவு ஆமீன் எப்பவுமே சில பேருக்கு ஆண்டவர் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் கொண்டு போவார் ரூத்துக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் தான் ஸ்டெப் பை ஸ்டெப் தான் ஆமீன் ஆண்டவர் நடத்துகிறதுலாம் பார்த்தீங்கன்னா ஓவர் நைட்டில் என்ன பண்ணுறதில்ல 75 வயசில் சொன்னார் ஆபிரகாமுக்கு உனக்கு குமாரன் இரு கொடுப்பேன் ஆண்டவர் வந்து ஆபிரகாம் அழைக்கும் போது சொன்னார் ஐ வில் கிவ் யூ கிரேட் ரிவார்ட் நம்ம பலன்களை பற்றி பேசிகிட்டு இருக்கோம்ல 15:1 படிச்சிருக்கேன் ஆதியாகமம் 15:1 எக்ஸீடிங் கிரேட் ரிவார்ட் ஆபிரகாம் ஆண்டவர் சொல்கிறார் ஹல்லேலூயா ரூத்துக்கு என்ன சொன்னாங்க ஃபுல் ரிவார்டு உனக்கு நிறைவான பலன் ஆபிரகாமுக்கு ஆண்டவர் கூப்பிட்ட போது என்ன சொல்கிறார் உனக்கு எக்ஸீடிங் கிரேட் ரிவார்டு ஹல்லேலூயா மகா பெரிய பலனுமாக இருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார் ஹல்லேலூயா இதை சொன்னபோது அடுத்த நாளே அப்படி கிடச்சிருச்சா ஆபிரகாமுக்கு 75 வயசில் சொல்கிறார் அவனுக்கு வயசு என்னங்க 75
ஆனால் அந்த நிறைவான பலனை அவன் பார்ப்பதற்கு 25 வருடங்கள் காத்திருந்தான். 100 வயதில் தான் ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணினதை அவன் கண்டான். அல்லேலூயா. அப்போது ஆண்டவர் உங்களையும் பார்த்து இன்றைக்கி 7th மந்தில் சொல்கிறாரு, உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைக்கும். ஆமீன் சொல்லிட்டீங்க எல்லோரும், உங்களுக்கு கிடைக்கும். ஆமீன். அல்லேலூயா. ஆனால் அதை பெற்றுக்கொள்ள வேண்டிய விதம் பல பலன்கள் இருக்குது. அதை சரியான தேர்ந்து கொள்ளணும். முதல் காரியம், தேர்ந்து கொண்டால் எப்படி ஆரம்பிக்கும்? நான் இருக்கிறேன் என்று ஆரம்பிப்பார், கட்டளையிடுவார். கட்டளையிட்ட பிறகு எப்படி ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும்னா, ஒரு மரக்கால் அளவில் தான் அது ஸ்டார்ட் ஆகும். ஆமீன். அதில் ஆண்டவர் எடுக்கும் போது அல்லேலூயா அவன் சொன்னார், எப்பவுமே கிரேட் அண்ட் எக்ஸீடிங் ரிவார்டு அப்படின்னா, இட் வில் எக்ஸீட் கால்குலேஷன் அண்ட் எக்ஸ்பெக்டேஷன். ரிவார்டு, ஆண்டவர் கொடுக்குற ரிவார்டு நீங்கள் ஏன் அப்படி சொல்கிறேன்னா, ஆண்டவர் போட்டு மணலை என்னன்னார், என்ன முடியுமா? நட்சத்திரத்தை என்ன முடியாத ஆசீர்வாதம், நிறைவான பலன். ஐ மீன், இட் வில் எக்ஸீட் யுவர் எக்ஸ்பெக்டேஷன், இட் வில் எக்ஸீட் யுவர் கால்குலேஷன். அல்லேலூயா. இந்த நிறைவான பலனின் தன்மை என்ன தெரியுமா? என்ன முடியாது. அல்லேலூயா. எதிர்பார்ப்புக்கு மேல். அல்லேலூயா. ஆண்டவர் கொடுக்குற ரிவார்டு வந்தால் அது என்னவே முடியாது. கடற்கரை மணலை என்ன பண்ணுறார்? ஒன்றுமே இல்லாத போது வெறுமை, சிறுமை, கிளேசம் மாதிரி தான் இருந்தார். அல்லேலூயா. ஆபிரகாம் அப்போ சொன்னார், கடற்கரை மணலை என்ன? ஆண்டவர் கொடுக்குற ஃபுல் ரிவார்டு, இட்ஸ் ஆல்வேஸ் அபவ் யுவர் கால்குலேஷன், அபவ் யுவர் எக்ஸ்பெக்டேஷன், இட் வில் எக்ஸீட் யுவர் கால்குலேஷன் அண்ட் எக்ஸ்பெக்ட். அப்போ இங்கே பாருங்கள், முதல் நாள் கிடைக்குது, டைம் ஆகிட்டதால வேகமாக போயிடுறேன். முதல் நாளின் அளவு ஓகே, இப்போ ஸ்டெப்பு உள்ள இப்போ தான் உள்ளே வச்சிருக்கா, முதல் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறா. நான் சொல்கிறேன், அதில் நீங்கள் என்ன பண்ணும், ஃபெய்த்ஃபுல்லாக இருக்கணும். ஐ மீன், நிறைவான பலன் வழியாக போனீங்கன்னா முதல்ல ஒரு மரக்கால் அளவை தான் பார்ப்பீங்க. ஒரு மரக்கால் அளவை பார்த்தோன்னே சோர்ந்து போயிடக்கூடாது. அல்லேலூயா. ஆண்டவர் ஸ்டார்ட் பண்ணிட்டார்னு அர்த்தம். ஐ மீன், ஆண்டவர் என்ன பண்ணிட்டார், ஆசீர்வதிக்க துவங்கி விட்டார். அல்லேலூயா. நிறைவான பலனுக்கு நேரம் சரியான ரூட்டில் தான் நான் போயிட்டுருக்கிறேன் என்பதனுடைய ஒரு நிச்சயம்தான், ஒரு கன்ஃபர்மேஷன் தான் ஒரு மரக்கால் அளவு. ஒரு மரக்கால் அளவு அவர் கொடுக்குற ஆசீர்வாதம் இல்லை, ஒரு அடையாளம். ஐ மீன், ஒரு மரக்கால் அளவு என்னதுங்க? அடையாளம். ரெண்டாவது ஸ்டெப்பு போயிடுவோமா? ரெண்டாவது ஸ்டெப் 3:17. அடுத்த அளவு 6 மரக்கால் அளவு. அல்லேலூயா. 6 affirmation. ஐ மீன், அல்லேலூயா. அடுத்த நாள் கிடைச்சிருச்சா? அன்னைக்கு முடிஞ்சிச்சு கதை. ஒரு மரக்காலோட ஆசீர்வாதம் துவங்கி விட்டது, நிறைவான பலன் கிடைக்கும் என்ற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டா, பெற்றுக்கொண்ட உடனே அன்னைக்கு தினம் முடிந்தது ஒரு மரக்கால் அளவில். ஆமீன். அது ஆசீர்வாதம் அல்ல, அடையாளம். ஆமீன். புரியுதா உங்களுக்கு? அது உங்களுக்கு நிறைவான பலன். ஒரு மரக்கால் நிறைவான பலன் இல்லை, ஆனால் அது அடையாளம் உங்களுக்கு. ஆமீன். அல்லேலூயா. அதில் நம்ம உண்மையாக இருக்கணும். ஆமீன். கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தால் தான் ஆண்டவர் என்ன சொன்னார், அநேகத்தின் மேல். அந்த ரூத் பார்த்திங்கன்னா அதுவே ஒரு பெரிய கிரேஸாக நினச்சி அதில் உண்மையாக இருந்தா. அப்புறம் அடுத்த நாள் வராங்க. அல்லேலூயா. இன்னைக்கு தினம் எப்படி முடிகிறது? 6 மரக்கால். அல்லேலூயா. எப்படி பாருங்கள், எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் ஆண்டவர் நடத்துவார். அல்லேலூயா. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், விசுவாசமாக நடக்கணும். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நடத்துவார், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நடத்துவார். அடுத்தது, நிறைவான பலனுக்கு சென்று கொண்டிருக்கிற இந்த ரூத்துக்கு அடுத்து கிடைத்தது 6 மரக்கால் அளவு. 6 மரக்கால் அளவு. அப்புறம் ஆண்டவர் நெக்ஸ்ட்டு அடுத்த லெவலுக்கு கொண்டு போவார் உங்களை. தேர் வில் பி அ ப்ராக்ரஸ். நிறைவான பலனுக்கு அடுத்த அடையாளம் என்னங்க? முதல்ல ஒரு மரக்கால் அளவு ஆசீர்வாதம் அல்ல, அது அடையாளம், அது ஆரம்பம். ஐ மீன், அடுத்த நிலையே நிறைவான பலனும் அல்ல, அதற்கு இடையில் ஒரு நிலை இருக்கிறது, அது 6 மரக்கால் அளவின் நிலை. அல்லேலூயா. 6 affirmation. அல்லேலூயா. அப்படின்னா இது அல்லேலூயா ப்ராக்ரெஸ். நான் சரியான அதே நின்றுட்டேனா, ஒரு மரக்காலே நின்ல இல்லை, அடுத்த நிலைக்கு. அல்லேலூயா. அதிலிருந்து அடுத்த நிலைக்கு கத்தர் போவார். யூ வில் ப்ராக்ரெஸ். அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் கத்தர் ஒரு ப்ராக்ரெஸை கொடுப்பார். ஆமீன் சொல்லுங்கள். ஒரு மரக்கால் அளவை பார்த்தவங்களுக்குலாம் ஒரு குட் நியூஸ், அடுத்து நீங்கள் 6 மரக்கால் அளவை பார்ப்பீங்க. ஆமீன். 6 மரக்கால் அளவை பார்த்தவங்களுக்குலாம் ஒரு குட் நியூஸ், நீங்கள் முழுமையான பலனை அடுத்து பார்ப்பீங்க. ஆமீன். ப்ரைஸ் அலாட். அல்லேலூயா. அப்போ அடுத்து 6 மரக்கால் அளவு என்பது இட் ஷோஸ் தி ப்ராக்ரெஸ். ஆமீன். அல்லேலூயா. முதல் அடையாளம், இரண்டாவது முன்னேற்றம். ஆமீன். முதல்ல அடையாளம், ஆண்டவருடைய நிறைவான பலனின் வழிகளை நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. முதல்ல அடையாளம், ரெண்டாவது முன்னேற்றம். ரெண்டாவது முன்னேற்றம், முன்னேற்றம். அல்லேலூயா. மூன்றாவது முடிச்சு, ஆக்சுவலாக மெசேஜ் பெரிய மெசேஜ், நான் கடைசியாக முடிச்சிடணுன்றதுக்காக முடிக்கிறேன். ப்ரைஸ் அலார்ட். அல்லேலூயா. ப்ரைஸ் அலார்ட். ரூத் 4:13. ஆமீன். அல்லேலூயா. ஆமீன். இப்போ யாருங்க எஜமாட்டி? ஆமீன். எந்த வயலில் வேலை செய்கிறவங்க அல்லேலூயா சிந்தினதை பொறுக்க வந்தாலோ, அல்லேலூயா, இன்றைக்கு என்ன பண்ணான், போவாஸ் ரூத்தை விவாகம் பண்ணினான். அல்லேலூயா. போவாஸ் ரூத்தை விவாகம் பண்ணினதினால் இப்போ ரூத் என்னன்னா, அந்த வயல் நிலத்திற்கே
ஒரு மரக்கால் ஆறு மரக்கால் முழு வயலுக்கும் சொந்தக்காங்க. முழு பலன் எல்லாம் கேன் வி ஸ்டாண்ட் டு அவர் ஃபீட். அல்லேலூயா. இன்றைக்கி என்னங்க முழு பலன். அல்லேலூயா. இப்போ என்னங்க அளக்கவே முடியாது முழு வயலும் யாருதுங்க. ஆமாம், ஒரு மரக்காலில் தான் ஸ்டார்ட் ஆச்சு, ஒரு மரக்காலில் தான் ஸ்டார்ட் ஆச்சு, ஆறு மரக்காலுக்கு வந்துச்சு. ஆனால் இன்றைக்கு அல்லேலூயா என்ன சூழ்நிலைனா அந்த வயல் முழுவதையும் சொந்தமாக்கி கொள்ள. அல்லேலூயா. ஒரு நிறைவான பல் ஃபுல் ரிவார்டு. கொஞ்சம் இல்லை, வயலில் பாதியை உனக்கு பாதி எனக்குன்னு இல்லை, அப்போ பத்து மூட்டை உனக்கு அப்படி இல்லை. ஆண்டவர் சொல்கிறாரு வயலே உனக்கு தான். ஆமே அல்லேலூயா. முழு பலனை கத்தர் அல்லேலூயா கொடுக்குறார். அவங்களுடைய சூழ்நிலை எப்படி இருந்துச்சுன்னா வெறுமைங்க, சிறுமைங்க, கிளேசம். முழு பலனை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் ஒருவரை தெரிந்து கொள்ளும் பொழுது ஆமீன் அவர் விசாரிப்பார், அவர் கட்டளையிடுவார். அல்லேலூயா. அப்புறம் எப்படி ஆரம்பிக்கும்? ஒரு மரக்கால் அளவில் ஆரம்பிக்கும், அது அடையாளம். அல்லேலூயா. அடுத்து ஆறு மரக்கால் அளவில் அல்லேலூயா நடத்துவார், அது முன்னேற்றம். ஆமீன் அல்லேலூயா. அடுத்து ஒரு நிலை இருக்கிறது. அல்லேலூயா. இனி அளவே இல்லை, முழுமையும் நமக்கு. ஆமீன் அல்லேலூயா. கையை தான் தட்டுவீங்களா? அல்லேலூயா. இனி அளவல்ல, இட் இஸ் இம்மெஷரபிள். அல்லேலூயா. இது முழுமையான பலன், இது நிறைவான பலன். அல்லேலூயா. ப்ரைஸ் அப்படியே திருவிருந்துக்கு எல்லா ஆயத்தமாவும். அல்லேலூயா. எல்லாம் அப்படியே திருவிருந்துக்கு ஆயத்தமாவும். அல்லேலூயா. ப்ரைஸ் அலோ, ப்ரைஸ் அலோ, ப்ரைஸ் அலோ. கர்த்தருடைய பந்தியில் அல்லேலூயா அபாத்திரமா யாரும் வராதபடிக்கு அப்படி சமூகத்தை கொஞ்சம் ஒப்பு கொடுத்தப்பா, என் வழிகளை உங்கள் சமூகத்தை ஒப்பு கொடுக்குறேன், சுத்திகரிங்க, என்னை பரிசுத்தப்படுத்துங்கன்னு சொல்லி ஒரு ஆயத்தத்தோடு கூட அவருடைய பந்தியில் நீங்கள் ஆசிரிக்கும்படியாக நான் கேட்குறேன். ஒரு பயபக்தியோடு கூட ஆண்டவரே என்னை தகுதிப்படுத்துங்க, ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படுத்துங்கப்பா, என்னை நிரப்புங்க ஆண்டவரே என்று சொல்லி. அல்லேலூயா. தேங்க் யூ ஜீசஸ். அவருடைய சமூகத்தை ஒப்பு கொடுப்பீங்களா? ஒரு சின்ன ஜபம். ஆண்டவரே என்னை பரிசுத்தமாக்குங்கப்பா, என்னை தகுதிப்படுத்துங்கப்பா, உங்கள் பரிசுத்த பந்தியில் நானும் ஆண்டவரே பானம் பண்ண, ஆண்டவரே நான் பார்ட்டேக் பண்ண, எல்லா குறைகளையும் நீங்கள் மன்னித்து என்னை தகுதிப்படுத்துங்க. தேவன் உங்களை தகுதிப்படுத்துவாராக, தேவன் உங்களை சுத்திகரிப்பாராக. இந்த பரிசுத்த பந்தியில் இணைவதற்கு ஒவ்வொருவரையும் சுத்திகரிப்பாராக. ஒரு பயபக்தியோடு ஜெபிக்கலாமா? ஒரு பயபக்தியோடு லெட்டஸ் எக்ஸாமின் அவசியம். நம் வழிகளை நாமே சோதி தெரிந்து ஆண்டவரே என் வழிகளை உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன்னு. தோஸ் ஹூ எக்ஸாமின் தம்செல்ஃப் வில் நாட் பி ஜட்ஜ். தன்னைத்தானே சோதி தருகிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான் என்று வசனம் சொல்கிறது. ஹாலலூயா. தேங்க்யூ ஜீசஸ். நன்றி. அந்தோ கல்வாரியில் அருமை இரட்சகரே, சிறுமை அடைந்தே தொங்கினார், சிறுமை அடைந்தே தொங்கினார். அழகும் இல்லை, சௌந்தர்யம் இல்லை, அந்த கேடுற்றார் எந்தனை மீட்க. அழகும் இல்லை, சௌந்தர்யம் இல்லை, அந்த கேடுற்றார் எந்தனை மீட்க. பல நிந்தைகள் சுமந்தாலுமே பதினாயிரம் பேதலில் சிறந்தவரே. பல நிந்தைகள் சுமந்தாலுமே பதினாயிரம் பேதலில் சிறந்தவரே. அந்தோ கல்வாரியில் அருமை இரட்சகரே, சிறுமை அடைந்தே தொங்கினார், சிறுமை அடைந்தே தொங்கினார். முள்ளின் முடியும் செவ்வங்கி அணிந்தும் கால்கரங்கள் ஆணிகள் பாய்ந்தும், முள்ளின் முடியும் செவ்வங்கி அணிந்தும் கால்கரங்கள் ஆணிகள் பாய்ந்தும், குருதி வடிந்தவர் தொங்கினார்
வருந்தி மடிவோரையும் மீட்டிரவே குருதி வடிந்தவர் தொங்கினார் வருந்தி மடிவோரையும் மீட்டிரவே அந்தோ கல்வாரியில் அருமை சிறுமை அடைந்தே தொங்கினா சிறுமை அடைந்தே தொங்கினா சிறுமை அடைந்தே தொங்கினா அல்லேலூயா நமக்கு முன்பாக அப்பமும் ரசமும் இருக்கிறது அல்லேலூயா இது தேவன் நமக்காக தம்மையே கொடுத்து அவர் சொன்னார் இதை நினைவு கூறும்படி இதை செய் ஒவ்வொரு முறையும் நம்ம செய்யும்போது டூ திஸ் இன் ரிமெம்பரன்ஸ் ஆஃப் மீ என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று கர்த்தர் சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார் இதை செய்யும் பொழுதெல்லாம் அவர் நமக்காக செய்ததை நம்ம கிட்ட சொல்லிவிட்டு சென்றதையும் செய்ததையும் ஞாபகப்படுத்த வேண்டும் அவர் என்ன சொல்லிவிட்டு சென்றார் என்பதையும் மனதில் ஞாபகத்தை கொண்டு ஒரு பயபக்தியோடு கூட ஆண்டவர் அப்பத்தை எடுத்து அதை பிட்டு இது உங்களுக்காக பிட்கப்படுகிற என்னுடைய சரீரமாகிய அப்பமாக இருக்கிறது என்று சொல்லி அவர்களுக்கு புசிக்க கொடுத்தான் நாம் யாவரும் ஒன்று சேர்ந்து இந்த அப்பத்தை புசிப்போமா அந்தபடியே அவர் பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி இது உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தமாகிய உடன்படிக்கையாய் இருக்கிறது என்று சொல்லி அவர்களுக்கு குடிக்க கொடுத்தார் நாம் யாவரும் ஒன்று சேர்ந்து இதிலே பருகுவோமாக அப்படியே எல்லாம் ஒரு நிமிஷம் நன்றி சொல்வீங்களா எப்பேற்பட்ட ஒரு கிருபையை நம்ம கொடுத்துருக்காரு பாருங்க அவரையே கொடுத்து அவருடைய சரீரத்தில் ஐக்கியமாக்கி அவருடைய ரத்தத்தால் கழுவி அல்லேலூயா இன்னைக்கு நீங்கள் செய்யும்போது அதை நினைவு கூறும்போது மனதார ஒரு நன்றி சொல்லுங்க அப்பா உடைய திரு ரத்தத்திற்காக நன்றின்னு சொல்லுங்களேன் எனக்காக ஆண்டவரே அடிக்கப்பட்ட ஆண்டவரே அப்பா நீரே எனக்காக ஆண்டவரே பலியாய் மாறி ஜீசஸ் ஒரு நன்றி சொல்லுங்க ஒரு நன்றி சொல்லுங்க இந்த ரட்சிப்புக்கு நன்றி சொல்லுங்க கர்த்தர் கொடுத்த ரட்சிப்புக்கு நன்றி சொல்லுங்க இந்த நித்திய நம்பிக்கைக்கு நன்றி சொல்லுங்க அந்த தியாகத்துக்கு நன்றி சொல்லுங்க இது வரைக்கும் கைவிடாத அந்த அன்புக்கு நன்றி சொல்லுங்க டூ திஸ் இன் ரிமெம்பரன்ஸ் ஆஃப் மீ ஒவ்வொரு முறையும் அதை ஞாபகப்படுத்துவேன் ஒவ்வொரு முறையும் இதை அனுசரிக்கும் போது அவன் கர்த்தர் செய்ததை ஞாபகப்படுத்தி அவர் சொல்லிவிட்டு சென்றதையும் அல்லேலூயா மனதில் அல்லேலூயா ரினியூ பண்ணிக்கலாம் கொஞ்சம் லெட் தேர் பி எ ரினியூவல் டுடே லெட் தேர் பி எ ரினியூவல் டுடே லெட் தேர் பி எ ரினியூவல் ஆஃப் யுவர் ஃபெய்த் அல்ல லெட் தேர் பி எ ரினியூவல் ஆஃப் யுவர் ஃபெய்த் அல்லேலூயா உங்கள் விசுவாசம் உங்கள் உடன்படிக்கையெல்லாம் கொஞ்சம் ரினியூ பண்ணுங்க இன்றைக்கி ஓ ஜீசஸ் அல்லேலூயா அப்பா புதுப்பீங்க என் விசுவாசத்தை புதுப்பீங்க என் ஆண்டவரே என்னோட ஆண்டவர் நீர் பண்ணின உடன்படிக்கையே ஆண்டவர் இன்றைக்கு புதுப்பீங்கப்பா ஒரு புதிய பலன் ஒரு புதிய கிருபை கர்த்தரே நீர் வருவீராகனு சொல்லுங்க மாரநாதா இயேசுவே வா மாரநாதா இயேசுவே வாரும் தேங்க் யூ ஜீஸ் அன்பின் பரலோக பிதாவே சர்வ வல்லமையுள்ள தேவனே நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் உம்மை துதிக்கிறோம் உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் அப்பா இன்றைக்கும் கர்த்தாவே நீர் எங்களோடு இடைப்பட்டீர் பேசினீர் எங்களுக்கு ஒரு வாக்கு தத்தத்தை கொடுத்திருக்கிறீர் எங்களுக்கு உம்மாலே நிறைவான பலன் வரும் என்கின்ற ஒரு நிச்சயத்தை ஆண்டவரே நாங்கள் இன்றைக்கு பெற்று செல்லுகிறோம் ஆரம்பம் ஒரு மரக்காலாக இருக்கலாம் நடுநிலை ஆறு மரக்காலாக இருக்கலாம் ஆனால் முழுமையான பலனை நிறைவான பலனை ஆண்டவரே நீர் எங்களுக்கு கொடுக்க போகிறதற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் உம்மை துதிக்கிறோம் அப்போ வந்த அனைவரையும் ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே இவர்கள் மீது தேவ ஆசீர்வாதம் தங்கட்டும் ஆண்டவரே உலகம் கொடுக்கிற சமாதானம் அல்ல நீங்கள் கொடுக்கிற சமாதானம் இல்லத்திலும் உள்ளத்திலும் நிறைந்திருக்கட்டும் என்று சொல்லி நான் ஜெபித்து வாழ்த்துகிறேன் இது ஒரு புதிய வாரத்திற்குள்ளாய் பிரவேசிக்கிறோம் இந்த வாரம் நன்மையும் ஆசீர்வாதமும் சுபிக்ஷமும் தெய்வீக பாதுகாப்பும் கையிட்டு செய்கிற வேலைகள் எல்லாம் வாய்க்கிற ஒரு வாரமாக இந்த புதிய வாரம் இருப்பதாக வந்த அனைவரையும் ஆசீர்வதிங்க ஆசீர்வாதத்தோடு அனுப்புங்க இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்ரி என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்ரி கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும்
பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலமும் விசேஷமாய் வருகின்ற இந்த புதிய வாரத்திலும் நம் அனைவரோடும் கூட தங்கி தாபரிப்பதாக எல்லாரும் சத்தமாக ஒரு ஆமீன் சொல்லுவீங்களா? ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மே காட் பிளஸ் யூ ஆல். ஹேவ் எ பிளஸ்டு வீக் அஹெட். ஆமென்.